மத்தியிலே வர வேண்டும் தேவா ஆவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுமையா அபிஷேகியோ அனல் மூட்டுமையா அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் மையா அபிஷேகியோ அனல் மூட்டுமையா அனல் மூட்டும் தூயாவியே அன்பினாவியே துணையாளரி தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வார வேண்டோ நல்லவரே வல்லவரே வார வேண்டோ நல்லவரே வல்லவரே எங்களை நேசிக்கிற அன்பின் பல்லோக பிதாவே, சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமான இந்த நல்ல பகல் வேளைக்காக நாங்களும் நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஓய்வு நாள் பிள்ளைகளாக தெய்வ மக்களாய் கூடி உம்முடைய சமூகத்தில் கடந்து வரும்படி ஆண்டவர் செய்த விலையேற்பெற்ற சமயத்துக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, உங்களுடைய சபையிலே இன்றைய தினத்திலுள்ள ஆராதனை பகுதிகளில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். பிள்ளைகளாக ஆண்டவரே, தெய்வ மக்களாய் சேர்ந்து நடத்துகிற இந்த அகில உலக ஓய்வு நாள் பள்ளியிலே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த நாள் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றும் விசேஷமாய் நடத்துகிற தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. எல்லா அந்தகாரங்களுக்கு விளக்கணும் விசுவாச பிள்ளைகள், தெய்வ மக்கள் ஆண்டவரை எல்லாவரையும் உம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன். கிருபை குழாய் மறைத்துக் கொள்வீராக. ஒலி ஒளி ஆண்டவரை இசைக்கருவிகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தடைகளை மாற்றும் இயற்கையெல்லாம் அனுகூலமாய் கர்த்தர் மாற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலும் தெய்வ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சபைகளே ஓய்வு நாள் பிள்ளைகளாய் சேர்ந்து ஆராதனை பகுதிகளை பிள்ளைகள் நடத்த இருக்கிறார்கள். தெய்வ மக்களாகிய நாம் யாவரும் ஜெபத்தோடும் எதிர்பார்ப்போடும் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுவோம். இன்றைக்குள்ள முழு பகுதிகளையும் நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளே ஆராதனை பகுதிகளை நடத்துவதாக இருக்கும். நாம் ஜெபத்தோடும் வாஞ்சையோடும் எதிர்பார்ப்போடும் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஆராதனை சிறுவ தினமாக கொண்டாட தேவன் செய்த மேலான கிருபைகளுக்காக அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சிறுவர் ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு வெளிப்பட நாம் யாவரும் பயத்தோடும் ஜபத்தோடும் காணப்படுவோம். இந்த நாள் ஆராதனையின் ஆரம்பத்திற்காக ஜஷ்மா ஜபிப்பதாக இருக்கும். ஜபம் ஜபம் ஏசப்பா ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஏசப்பா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஏசப்பா, ஸ்தோத்ரம் ஏசப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா, ஸ்தோத்ரம் ஏசப்பா, ஏசப்பா ஸ்தோத்ரம் ஏசப்பா, ஏசப்பா அல்லேலூயா, ஏசப்பா பரிசுத்தரையுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா, அல்லேலூயா ஏசப்பா, ஸ்தோத்ரம் 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 ஏசப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா, ஸ்தோத்ரம் ஏசப்பா, அல்லேலூயா ஏசப்பா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரு மையா நல்லவரே,
Yeah.
கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா உங்க கிருபாயங்களை விட்டு இமா பொழுதும் விலகலப்பா ആത്മനദി എന്നിലെ കൊഴുകുവാനായി ആവലോടെ ഞാനും കാത്തിരുന്നപ്പോൾ ആത്മനദി എന്നിലെ കൊഴുകുവാനായി ആവലോടെ ഞാനും കാത്തിരുന്നപ്പോൾ ആത്മനാഥൻ എന്നോടു തൻ കരുണ കാട്ടി ആത്മനദി എന്നിലേക്കും അവൻ ഒഴുകി ആത്മനാഥൻ എന്നോടു തൻ കരുണ കാട്ടി ആത്മനദി എന്നിലേക്കും അവൻ ഒഴുകി ആത്മനദി എന്റെ പാദങ്ങൾ നനച്ചപ്പോൾ ആനന്ദത്താൽ എന്റെ ഉള്ളം തുളുമ്പിപ്പോയി ആത്മനദി എന്റെ പാദങ്ങൾ നനച്ചപ്പോൾ ആനന്ദത്താൽ എന്റെ ഉള്ളം തുളുമ്പിപ്പോയി പുതിയൊരു ശക്തി എന്നിലേക്ക് നാഥൻ അനുനിമിഷം പകന്നു തുടങ്ങി പുതിയൊരു ശക്തി എന്നിലേക്ക് നാഥൻ അനുനിമിഷം പകന്നു തുടങ്ങി ആത്മനാദി എന്റെ മുട്ടോളം എത്തിയപ്പോൾ ആകുലം മറന്നു ഞാൻ
തുടങ്ങി അത്യന്ത ശക്തിയാലൻ മൺകൂടാരമങ്ങ് പന്തു പോലെ പൊങ്ങി പൊങ്ങി തുടങ്ങി ആത്മനാദി എന്റെ അരയോളമേറ്റി ആരുമറിയാത്തൊരു ഭാഷ ഞാൻ ചൊല്ലി ആത്മനാദി എന്റെ അരയോളമേറ്റി ആരുമറിയാത്തൊരു ഭാഷ ഞാൻ ചൊല്ലി മനുഷ്യരോടല്ല എൻ ദൈവത്തോടു തന്നെ അന്യ ഭാഷയിൽ സംസാരിച്ചു തുടങ്ങി മനുഷ്യരോടല്ല എൻ ദൈവത്തോടു തന്നെ അന്യ ഭാഷയിൽ സംസാരിച്ചു തുടങ്ങി ആത്മനാദി എൻ്റെ ശിരയോളമേത്തി എൻ പാദങ്ങൾ താരയിൽ ഉറയ്ക്കാതെയായി ആത്മനാദി എൻ്റെ കൈയ തട്ടി ഏത്തി പാദങ്ങൾ താരയിൽ ഉറയ്ക്കാതെയായി എൻ ദേഹത്തിനു തെല്ലും ഭാരമില്ലാതായി ദേഹത്തിനു തെല്ലും ഭാരമില്ലാതായി ആത്മനാദിയിൽ അങ്ങു നീന്തി തുടങ്ങി ആത്മനാദി എന്നിലേക്ക് ഒഴുകുവാനായി അവളോടെ ഞാനും കാത്തിരുന്നപ്പോൾ ആത്മനാദി എന്നിലേക്ക് ഒഴുകുവാനായി അവളോടെ ഞാനും കാത്തിരുന്നപ്പോൾ ആത്മനാദൻ എന്നോട് താൻ കരുണ കാട്ടി ആത്മനാദി എന്നിലേക്കും അവൻ ഒഴുകി ആത്മനാഥൻ എന്നോട് താൻ കരുണ കാട്ടി ആത്മനാദി എന്നിലേക്കും അവൻ ഒഴുകി ആത്മനാദി എൻ്റെ പാദങ്ങൾ നനച്ചപ്പോൾ ആനന്ദത്താൽ എൻ്റെ ഉള്ളം തുളുമ്പി പോയി ആത്മനാദി എൻ്റെ പാദങ്ങൾ നനച്ചപ്പോൾ ആനന്ദത്താൽ എൻ്റെ ഉള്ളം തുളുമ്പി പോയി പുതിയൊരു ശക്തി എന്നിലേക്ക് നാഥൻ അനുനിമിഷം പകർന്നു തുടങ്ങി 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 അത്യന്ത ശക്തിയാലൻ മൺകൂടാരമങ്ങ് പന്തു പോലെ പൊങ്ങി പൊങ്ങി തുടങ്ങി അത്യന്ത ശക്തിയാലൻ മൺകൂടാരമങ്ങ് പന്തു പോലെ പൊങ്ങി പൊങ്ങി തുടങ്ങി മനുഷ്യരോടല്ല എൻ ദൈവത്തോടു തന്നെ അന്യ ഭാഷയിൽ സംസാരിച്ചു തുടങ്ങി മനുഷ്യരോടല്ല എൻ ദൈവത്തോടു തന്നെ അന്യ ഭാഷയിൽ സംസാരിച്ചു തുടങ്ങി എന്റെ ഹൃദയത്തിനോട്ടെല്ലാം ഭാരമില്ലാതായി ആത്മനാദിയിൽ അങ്ങു നീന്തി തുടങ്ങി എന്റെ ഹൃദയത്തിനോട്ടെല്ലാം ഭാരമില്ലാതായി ആത്മനാദിയിൽ അങ്ങു നീന്തി തുടങ്ങി അസാധ്യമായ എനിക്കൊന്നുമില്ല എന്നെ ശക്തനാക്കുന്നവൻ മുഹാന്തിരം അസാധ്യമായ എനിക്കൊന്നുമില്ല എന്നെ ശക്തനാക്കുന്നവൻ മുഹാന്തിരം ഉള്ളതാ സാധ്യമേ എല്ലാം സാധ്യമേ
എന്നെ ശക്തനാക്കുന്നവൻ മുഖാന്തരം സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ, ഞങ്ങളൊന്നും ഒന്നുമല്ല കർത്താവേ, സ്തോത്രം ചെയ്യും.
നന്ദിയോടെ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു, നന്ദിയോടെ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു, നന്ദിയോടെ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. കർത്താവേ സ്തുതിക്കുന്നു, കർത്താവേ. ഒന്നുമില്ലാത്ത ഞങ്ങളെ ഇത്രത്തോളമാക്കിയ വലിയ ദൈവത്തിന് അങ്ങയുടെ തിരുസാന്നിധ്യം ഇങ്ങനെ ഇറങ്ങണമേ കർത്താവേ. അങ്ങയുടെ തിരുസാന്നിധ്യം, തിരുസാന്നിധ്യം ഇവിടെ ഇറങ്ങണമേ കർത്താവേ. ശുഭാ വലിയൊരു ശക്തി, വലിയൊരു ശക്തി, വലിയൊരു ശക്തി, വലിയൊരു ശക്തി ഇവിടെ ഇറങ്ങണമേ. ബന്ധകോസ്തേ നാളിൽ ഇറങ്ങിയ വലിയ ശക്തി, ബന്ധകോസ്തേ നാളിൽ ഇറങ്ങിയ വലിയ ശക്തി ഇവിടെ ഇറങ്ങണമേ കർത്താവേ. സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ, സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ. ഇറങ്ങണമേ കർത്താവേ, ഇവിടെ ഇറങ്ങണമേ. അങ്ങയുടെ മക്കളുടെ മധ്യേ ഇറങ്ങണമേ കർത്താവേ. ശുഭാ അങ്ങയുടെ വലിയ കൈ നീട്ടണമേ കർത്താവേ. ഞങ്ങളുടെ നടുവിൽ, ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളുടെ നടുവിൽ ഇറങ്ങണമേ കർത്താവേ. പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി ഇവിടെ ഇറങ്ങണമേ കർത്താവേ, ഇറങ്ങണമേ കർത്താവേ. ബന്ധപ്പെട്ടാളിൽ ഇറങ്ങി വലിയ ശക്തി ഇവിടെ ഇറങ്ങണമേ കർത്താവേ. സ്തോത്രം ചെയ്യുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ. വലിയ ശക്തി, വലിയ ശക്തി ഇവിടെ ഇറങ്ങണമേ കർത്താവേ. സ്തോത്രം ചെയ്യുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. മരണത്തിൽ നിന്ന് ഞങ്ങളെ വിളിച്ച വലിയ കർത്താവേ, മരണത്തിൽ നിന്ന് ഞങ്ങളെ ജീവനെ വിടുവിച്ച നല്ല കർത്താവേ, അങ്ങയുടെ ആ ശക്തി ഇവിടെ ഇറങ്ങണമേ കർത്താവേ. ശുഭ വിടുവിക്കണമേ കർത്താവേ, വിടുവിക്കണമേ കർത്താവേ. ഞങ്ങളുടെ മക്കളെ വിടുവിക്കണമേ, ഞങ്ങളുടെ മക്കളെ വിടുവിക്കണമേ കർത്താവേ. വലിയ കൈ ഇവിടെ നീട്ടണമേ കർത്താവേ. സ്തോത്രം ചെയ്യുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഉച്ചത്തോടെ, ഉച്ചത്തോടെ നമ്മുടെ വിടുവിച്ച കർത്താവിനെ എത്ര നന്ദി പറഞ്ഞാലും മതിയാവില്ല കർത്താവേ. ആയിരുന്നാവുകൾ പോരെ കർത്താവേ, ആയിരുന്നാവുകൾ പോരെ കർത്താവേ. അങ്ങയുടെ നന്ദി തിരിച്ചറിവരായിരുന്നാവുകൾ പോരെ കർത്താവേ. അങ്ങയുടെ വലിയ കരം, അങ്ങയുടെ വലിയ ഞങ്ങളുടെ ജീവനെ വിടുവിച്ച കർത്താവിന് നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു കർത്താവേ. നന്ദിയോടെ, നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു പരിശുദ്ധാത്മാവിന്റെ കരം. ഞങ്ങളുടെ ഇടയിൽ ഇറങ്ങണമേ കർത്താവേ. പരിശുദ്ധാത്മാവിന്റെ കരം ഞങ്ങളുടെ ഈ മാസത്തോളം കാത്തു പരിപാലിച്ച ദൈവത്തെ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു കർത്താവേ. സ്തുതിക്കുന്നു കർത്താവേ, സ്തുതിക്കുന്നു കർത്താവേ, സ്തുതിക്കുന്നു കർത്താവേ, സ്തുതിക്കുന്നു കർത്താവേ. ബന്ധകോസ്തേ നാളിൽ ഇറങ്ങി വലിയ കരം ഇവിടെ ഇറങ്ങണമേ കർത്താവേ. ഇറങ്ങണമേ കർത്താവേ, ഇറങ്ങണേ കർത്താവേ. എണ്ണിയാൽ തീരാത്ത വലിയ കൃപകൾക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ. സ്തോത്രം ചെയ്യുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. ആയിരം ആവുകൊണ്ട് പറഞ്ഞാലും തീരാത്ത അങ്ങയുടെ വലിയ കരത്തിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ. പറഞ്ഞാലും തീരാത്ത അങ്ങയുടെ വലിയ കൃപയ്ക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ. സ്തോത്രം ചെയ്യുന്നു അങ്ങയുടെ വലിയ കരുമയുടെ ഇറങ്ങണമേ ശപാ. സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ. സ്തോത്രം രോഗത്തോടെ ഇരിക്കുന്നവരുടെ മേൽ, രോഗത്തോടെ ഇരിക്കുന്നവരുടെ മേൽ, രോഗത്തോടെ ഇരിക്കുന്നവരുടെ മേൽ ഇറങ്ങണമേ കർത്താവ്. രോഗത്തോടെ ഇരിക്കുന്നവരുടെ മേൽ ഇറങ്ങണമേ ശപാ. സ്തോത്രം. പ്രശ്നങ്ങളോടെ മധ്യയിൽ ഇരിക്കുന്നവരുടെ മേൽ, പ്രശ്നങ്ങളുടെ മധ്യയിൽ ഇരിക്കുന്നവരുടെ മേൽ ഇറങ്ങണമേ കർത്താവേ. അവരുടെ രോഗങ്ങളെ മാറ്റി കൊടുക്കണമേ കർത്താവേ. ആ വലിയ കരങ്ങൾ കൊണ്ട് മാറ്റി കൊടുക്കണമേ കർത്താവേ. നന്ദിയോടെ, നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു കർത്താവേ. നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു, നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു, നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു. ഒന്നിനും യോഗ്യതയില്ലാതെ ഞങ്ങളെ ഉയർത്തിയ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. സ്തോത്രം, സ്തോത്രം, സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ. ശുഭാസനം. വലിയ കരമുണ്ട് ഇറങ്ങണമേ ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളുടെ മേൽ. പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളുടെ മേൽ. പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി ഇറക്കണമേ കർത്താവേ. പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി ഇറക്കണമേ കർത്താവേ. ഞങ്ങൾ വാചിക്കുന്നു കർത്താവേ, ഞങ്ങൾ വാചിക്കുന്നു, വാചിക്കുന്നു, വാചിക്കുന്നു. അങ്ങ് തന്നെ മേ കർത്താവേ. സ്തോത്രം. ഇറക്കണമേ കർത്താവേ. വലിയ കരം ഇവിടെ വെളിപ്പെടണമേ കർത്താവേ. അങ്ങനെ സാന്നിധ്യം ഇവിടെ വെളിപ്പെടണമേ കർത്താവേ. അങ്ങനെ സാന്നിധ്യം ഇവിടെ വെളിപ്പെടണമേ കർത്താവേ. അങ്ങനെ സാന്നിധ്യം ഇവിടെ വെളിപ്പെടണമേ. ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളുടെ മേൽ, ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളുടെ മേൽ, ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളുടെ മേൽ കർത്താവേ. ഒരു പഠിക്കാൻ ഞങ്ങൾ കഴിയാത്ത കാര്യം എന്തുള്ളൂ കർത്താവേ. ഞങ്ങളെ നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു, നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു, നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു കർത്താവേ. സ്തുതിക്കുന്നു കർത്താവേ. സ്തോത്രം, 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 സ്തോത്രം കർത്താവേ. സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഹല്ലേലൂയ കർത്താവേ. സ്തോത്രം ചെയ്യുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. നമ്മളെ ഈ ഇത്രയും മാസക്കാലം കാത്തുപരിപാലിച്ച ദൈവത്തിന് നന്ദിയോടെ നമുക്ക് സ്തോത്രം ചെയ്യാം. എല്ലാവർക്കും എഴുച്ചു നിൽക്കുമ്പോൾ നമുക്ക് പാട്ടുപാടി ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്താം. നന്ദിയോടെ എല്ലാവരും സ്തുതിക്കാം. ഈ മാസക്കാലം നമുക്ക് എത്ര കഷ്ടങ്ങൾ വന്നുപോയി, എന്നാലും ദൈവം നമ്മെ ഓരോരുത്തരെയും നമ്മുടെ ജീവൻ അപകടമില്ലാതെ, നമ്മുടെ
പ്രാണന അവടമില്ലാതെ കാത്തുപരിപാലിച്ച ദൈവത്തിനെ എല്ലാവരും നന്ദിയോടെ കരങ്ങളെ ഉയർത്തി പാട്ടുപാടി ആരാധിക്കാം നീ എൻ്റെ സംഗീതവും കരങ്ങളെ ഉയർത്തി എല്ലാവരും എൻ്റെ കോട്ടയും നീ എൻ്റെ പ്രാണനാഥൻ നീ എൻ്റെ ദൈവം നീ എൻ്റെ സംഗീതവും നീ എൻ്റെ കോട്ടയും കോട്ടയായിരുന്ന ദൈവത്തിനെ നീ എൻ്റെ പ്രാണനാഥൻ നീ എൻ്റെ ദൈവം ആരാധിക്കും ഞാൻ പൂർണ്ണ ഹൃദയമോടെ തേടും നിൻ മുഖം ജീവകാലമല്ല സേവിച്ചിടും ഞാൻ എൻ സർവവുമാ
കാലം നമ്മളെ ഒരു രോഗത്തിനോ ക്ഷീണത്തിനോ ഒന്നിനും വയ്ക്കാതെ കർത്താവ് നമ്മളെ പരിപാലിച്ച വിധത്തെ ഓർത്ത് നമുക്ക് സ്തോത്രം ചെയ്യാം. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നാം യാവരും മുളങ്കാൽ പടിയിടുമ്പോൾ തുടർന്നുള്ള പകുതിയെ കത്തർ ആശീർവദിപ്പതർക്ക് അശ്വിൻ ജപിപ്പതാക ഇരിക്കും. സ്തോത്രം സ്തോത്രം കിരുപയ അന്യസിത്തുവാണി നടത്തുക ജീവനുള്ള നല്ല പിതാവ് എന്താ ഓയിവ് പകൽ വേളയ്ക്ക് സ്തോത്രം സഭ പിള്ളകൾ ചേർന്ന് എന്താ ആരാധനയെ ആശീർവദിച്ച് തന്നവിടെയാവുക ജപിക്കണം. സഭ ആരാധന പകുതി പാടൽ പകുതികളെ ആശീർവദിച്ച് തന്നവിടെയാവും ജപിക്കണം. തുടർന്ന് നടക്കുന്ന സാക്ഷി പകുതികൾ സംഗീത പകുതികൾ സാക്ഷി പകുതികൾ കാണിക്ക പകുതികൾ യേശപ്പ പൊരുപ്പെടുത്തി നടത്താറുള്ളു. യേശപ്പ നാങ്ക കേക്ക പോകുന്ന സെയ്തി പകുതികൾക്കാക ജപിക്കറോ. നമ്മുടെ പിള്ളകളെ വല്ലമയായി പയൻപെടുത്തുംപടിയാക ജയിക്കറ. യേശപ്പ വന്നിരിക്കറ ഒവ്വൊരു ദൈവം മക്കൾക്കാക ജപിക്കറോ. യേശപ്പ സഭയും സഭയും ബോധകയും കുടുംബത്തെ യേശപ്പ ആശീർവദി പാതകാക്കുംപടിയാക ജപിക്കറോ. യേശപ്പ തുടക്കം മുതൽ മുടിവ് വരെ എങ്കോ പ്രസന്നം കൂടെ ഇരിക്കുംപടിയാക ജയിക്കറോ. എന്നെ നമ്മുടെ പാതപടി താ എങ്ക ജീവനുള്ള നല്ല പിതാവേ. അവരും എഴുമ്പി നിൽക്കുമ്പോൾ ആൽഫി സംഗീത പകുതിയെ മാറി മാറി വാസിപ്പതാകും. സത്യവചനം നിത്യവചനം മണ്ണിൽ രക്ഷയേകും തിരുവചനം. സത്യവചനം നിത്യവചനം മണ്ണിൽ രക്ഷയേകും തിരുവചനം. ഇന്നാല ടിയാക കൊടുക്കപ്പെട്ട സംഗീതം 66. സംഗീതം 66. ഭൂമിയിൻ കുടികളെ നിങ്ങൾ എല്ലാവരും ദേവനുക്ക് മുൻപാകെ ഗംഭീരമായി പാടുങ്ങൾ. ദേവനെ നോക്കി ഉമത് കിരിയകളിൽ എവ്വളവ് ഭയങ്കരമായിരിക്കും. ഉമത് മഹത്വമാന വല്ലമയ നിമിത്തം ഉമ്മുടിയ ശത്രുക്കൾ ഉമക്ക് ഇച്ചകം പേശി അടങ്ങുവാർകൾ. ദേവനുടിയ സേവകളെ വന്ന് പാരുങ്ങൾ. അവർ മനുപുത്രത്തിൽ നടപ്പിക്കും കിരിയകളിൽ ഭയങ്കരമാണവർ. അവർ തമ്മുടെ വല്ലമയ നിമിത്തം എന്തെന്തേക്കും അരസാളുകിറാർ. അവരുടെ കണ്ണുകൾ ജാതികൾ മേൽ നോക്കമായിരിക്കുന്നത്. ദ്രോഹികൾ തങ്ങളെ ഉയർത്താതിരിപ്പാർകളാക. അവർ നമ്മുടെ കാലുകളെ തള്ളാട ഒട്ടാമൽ നമ്മുടെ ആത്മാവെ ഉയരോടെ വയ്ക്കിറാർ. ഞങ്ങളെ വലയിൽ അകപ്പെടുത്തി ഞങ്ങൾ ഇടുപ്പുകളിൽ മേൽ മർത്തമാന ഭാരത്തെ ഏറ്റുനീർ. സർവാംഗന തകന ബലി യോടെ ഉമ്മത് ആലയത്തിൽ പ്രവേശിപ്പേൻ. ആട്ടുകടാക്കളിൽ നിനപ്പുകയുടനെ കൊളുമിയാനവികളെ ഉമ്മക്ക് തകന ബലിയിടുവേൻ. കാളകളിലും സെമ്മരിയാട്ടുകടാക്കളിലും ഉമ്മക്ക് ബലിയിടുവേൻ. അവരെ നോക്കി എൻ വായനാൾ കൂപ്പിട്ടേ നാവിനാൾ അവർ പുകളപ്പെട്ടാർ. കടശി ഇരണ്ട വസനത്തെയും യാവരും സേന്തു വാസിപ്പോ. മെയ്യായ ദേവൻ എനക്ക് സെവി കൊടുത്താൽ എൻ ജപത്തൻ ശബ്ദത്തെ കേട്ടാൽ എൻ ജപത്തെ തല്ലാമലും തമതി കിരിവേ എന്നെ വിട്ട് വിലക്കാമലും ഇരിക്കുന്ന ദേവനക്ക് സ്തോത്രം ഉണ്ടാവതാക.
നാം യാവരും നമ്മുടെ കരങ്ങളിരിക്കുന്ന വേദത്തെ വാനത്തിക്ക് നേരാ ഉയർത്തി യേശപ്പാക്ക് സ്തോത്രം സെലുത്തുവ യേശപ്പാ സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്ര യേശപ്പാ എങ്ങൾക്ക് തന്ന ജീവനുള്ള വസനത്തിക്കായി മക്ക് സ്തോത്ര യേശപ്പാ എത്രയോ പേർക്ക് ഇന്ന വേദവസനം കിടക്കാമലിരിക്കുമ്പോഴുത് നീർ എങ്ങൾക്ക് തന്നമയ്ക്കാം മക്ക് സ്തോത്ര യേശപ്പാ ഇന്ന വാർത്തയെ ബോധിക്കുന്ന നമ്മുടെ പിള്ളയോട് നീർ വെളിപ്പെടുമ്പടിയായി ജപിക്കുക യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ ആമേൻ യാവരും മുക്കാരുവോ ഇപ്പോഴത്തെ സംഗീത പകുതി ആഷിക് വിളക്കുവാതായി ഇരിക്കും സർവർദിനത്തിൽ ആരാധനയെ പിള്ളകളാക നടത്ത കൃപയ് തന്നതർക്കാകെ നന്ദി ഇന്ന വായ്പ തന്ന സഭയ ബോധകർക്കും വിശ്വാസികൾക്കും നന്ദി സെലുത്തുകേൻ അറുപത്താറാം സംഗീതത്തെ വിളക്ക തന്ന കൃപയ്ക്കാക സ്തോത്രം അറുപത്താറാം സംഗീതം മുതൽ വസനത്തെ ഒരുവർ വാസിക്ക കേൾപ്പോം ഭൂമിയിലുള്ള അനവരും ദേവനുക്ക് മുൻപാകെ ഗംഭീരമായി പാടുങ്ങൾ നാം വേറെ ആരിടവുമല്ല എന്ത ബലശാലിക്ക് മുൻപാകവുമല്ല ദേവനുക്ക് മുൻപാകെ ഗംഭീരമായി പാടേണ്ടും അല്ലേലൂയ നാൽപ്പത്തേഴാം സംഗീതം മുതൽ വസനത്തെ ഒരുവർ വാസിക്ക കേൾപ്പോം നാം സഭയിൽ ആരാധിക്കുമ്പോൾ അടുത്തവർകൾ എന്നെ സേകരാർകൾ എൻ്റെ പാരാമൽ നാം ഗംഭീര സത്തമായി തുതിത്ത് പാട വേണ്ടും ഇവ്വാറു തുതിത്ത് പാടുമ്പോൾ നം ആരാധനയെ മെയ്യാകവേ അവർ കേട്ട് അതർക്ക് പതിൽ തരുവാർ അല്ലേലൂയ അറുപത്താറാം സംഗീതം പത്തൊമ്പതാം വസനത്തെ ഒരുവർ വാസിക്ക കേൾപ്പോം മെയ്യാകവേ നാം തുതിത്ത് പാടി ജപിക്കുമ്പോൾ കണ്ടിപ്പാക നാം ജപത്തിൻ സത്തത്തെ കേൾപ്പാർ അല്ലേലൂയ ഐന്താം സംഗീതം മൂന്നാം വസനത്തെ ഒരുവർ വാസിക്ക കേൾപ്പോം നാം അധികാരയിലെ കർത്തരെ നോക്കി കാത്തിരുന്ന് ജപിക്ക വേണ്ടും അപ്പോളത് നാം വിണ്ണപ്പത്തെ കേട്ട് നമുക്ക് പതിൽ തരുവാർ അല്ലേലൂയ പിള്ളകൾ പെറ്റോർകളെ കനം പണ്ണവും ആശ്രിയർകൾ കുരുക്കളെ മതിക്കവും നൻപർകൾ അയലാരെ നേസിക്കവും കറ്റുകൊടുക്ക വേണ്ടും അല്ലേലൂയ അറുപത്താറാം സംഗീതം പതിനെട്ടാം വസനത്തെ ഒരുവർ വാസിക്ക കേൾപ്പോം നാം ഹൃദയത്തിൽ അക്രമങ്ങളെ നിനത്തു കൊണ്ടിരുന്നാൽ നാം ജപത്തിൻ സത്യത്തെ കേൾക്ക മാട്ടാർ നാം എപ്പോഴും നല്ലതയെ നനയ്ക്ക വേണ്ടും അപ്പോഴത് നാം ജപത്തെ തള്ളാമലും അവരുടെ കൃപയെ നമ്മെ വിട്ട് വിലകാമലും അപ്പോൾ കൃപയെ നമ്മെ വിട്ട് വിലകാമലും ഇരിക്കും ആമേൻ ഇപ്പോഴത് സാക്ഷി നേരം ചിന്ന പിള്ളകൾ മുൻപതാ വന്ന് വസനം സൊന്ന പരിപാട് പെരിയോർകൾ സാക്ഷി ചൊല്ലുംപടി അൻപോട് കേട്ടുകൊള്ളുക உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துருகமானிரே என் நண்பரானிரே என் தஞ்சமானிரே
प्रकार वासमको सीर्तकोलग्रवन भाग्यवान परसालय वीट नन्म तृप्तियाव प्रकार सीर्तकोलग्रवन भाग्यवान उम्मुडय परिशुद्ध आलयमाकिय उम्मुडय वीट्टिन नन्मयिनाले तृप्तियावुम उम्मुडय प्रकारंगळिल वासमायिरिक्कुम्बडि नी तेरिंदु कोण्डवन् भाग्यवान् उम्मुडय आलयमाकिय वीट्टिल नन्मयाल तृप्तियावुम उम्मुडय प्रकारंगळिल वासमायिरिक्कुम्बडि नी तेरिंदु कोण्ड सीर्तकोळ्ळुगिरवर्गळ् भाग्यवान् उम्मुडय അടുത്ത വാരം ഇന്ത്യക്ക് വാസിക്ക കേട്ട 66-ാം സംഗീതത്തിൻ 19-ാം വസനം ചിന്ന പിള്ളകൾക്കും 19-20 വസനം പെരിയ പിള്ളകൾക്കും അപ്പു മുൻപതാ വന്നൊരു പാടൽ പാടുമ്പോൾ കർത്തരുടെ നാമം മൈമയ്ക്കണ്ട് കാണിക്ക എടുക്കുന്ന നേരം നീ എൻ സംഗീതം നീ എൻ കോട്ടയും सर्वम येशुवे आमार विल चारुं बोल भयमिल्ल प्रियने आत्मा विज्ञान तगनवनी
सब जप कुछ जपिपम संडे स्कूल टीचर्स शर्विन जपिपुर அன்புள்ள இயேசப்பா இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில் எங்களை உம்மோட சமூகத்தில் கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காய் நன்றி இயேசப்பா எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்காய் ஜெபிக்கிறோம்ப்பா அவங்களை எல்லா திங்குக்கும் விளக்கி வழிநடத்துங்கப்பா அவங்களை காத்துங்கப்பா அவங்க எங்களுக்கு வசனம் கற்று தந்து வேத விளக்கம் சொல்லி தந்து உம்மை புகழ சொல்லி தந்து दिशोन जबिपदाह उदयता साक्षि अनेक देव पिनेोड़कू इन सब विनपे वेतार अंत विनपत देवन बदल को बड़ी अभिजा जपिपा യേശപ്പാ സ്തോത്രം സ്തോത്രം എങ്ങളെ കൃപയാൽ നേസിച്ച് വളർന്നെടുത്തങ്ങ അൻപും പിതാവേ യേശപ്പാ നൽവോ എന്നാൽ പകൽ വിളക്കായ സ്തോത്രം യേശപ്പാ സ്തോത്രം യേശപ്പാ യേശപ്പാ അനേക ജീവനുള്ള സാക്ഷിയെ കേട്ട് കൃപയെ ചെയ്തിരെ നന്ദി യേശപ്പാ യേശപ്പാ സ്തോത്രം അനേകരങ്ങൾക്കായി ജപിങ്ങളെന്തി കേട്ടുകൊണ്ട് അത്തരം വിണ്ണപ്പങ്ങൾക്കായി സ്തോത്രം യേശപ്പാ സ്തോത്രം യേശപ്പാ ഇന്നും അനേക ജീവനുള്ള സാക്ഷി എളുപ്പം പടിയാ ജപിക്കിറോ യേശപ്പാ സ്തോത്രം സ്തോത്രം യേശപ്പാ യേശപ്പാ പിള്ളകൾ തമ്മുടെ വിണ്ണപ്പങ്ങൾക്ക് പതിൽ കൊടുത്ത് ആശീർവദിക്കുംപടിയാ ജപിക്കുന്നു യേശപ്പാ സ്തോത്രം സ്തുത്ര അടിമൽ താത്യമത് പാദപടുത്തു സഭയിലുള്ള ഒവ്വൊരു വിശ്വാസ പിള്ളകൾക്കും സഭ കുടുംബങ്ങൾക്കും അഭി ജപിപ്പതായി ഇരിക്കും എങ്ങൾക്ക് ഇരിബേ നേസിത്ത് വളർന്നെടുത്തുകിഞ്ചേ എങ്ങൾ ജീവനുള്ള നല്ല തകപ്പനെ ഇന്ത ആശീർവദിക്കപ്പെട്ട നാളെ എങ്ങൾക്ക് തന്നമേക്ക് ആകുമക്ക് നന്ദി സെലുത്തുകുറമപ്പ ഇന്ത സിർവർകൾ ദിനത്തെ നാങ്കൾ പിള്ളേകളാക നടത്തുപോകുഞ്ച കിരിബേക്കാകുമക്ക് നന്ദി സെലുത്തുകുറമപ്പ നമ്മത് സഭയിൽ വരുകുഞ്ച ഒവ്വൊരു വിശ്വാസ കുടുംബങ്ങൾക്കാക ജപിക്ര സപ്പ ഒവ്വൊരു മക്കളെയും ആശീർവദിക്കും പടിയാക ജപിക്ര സപ്പ ബലവീനമാരിക്കുന്ന മക്കൾക്ക് നല്ല സുഖത്തെ കൊടുക്കും പടിയാക ജപിക്ര സപ്പ കടൻ പ്രശ്നയായിരിക്കുന്ന മക്കൾക്ക് കടൻകളെ മാറ്റി കൊടുക്കും പടിയാക ജപിക്ര സപ്പ പഠിക്കുന്ന പിള്ളകൾക്ക് നല്ല ബുദ്ധി അറിയും കൊടുക്കുംപടിയാക ജപിക്ര യേശപ്പ മേർപടിപ്പ് പഠിക്കുന്ന പിള്ളകൾക്ക് പിള്ളകളെ ആശീർവദിക്കുംപടിയാക ജപിക്ര പെറ്റവർക്കളെ പാതുകാക്കുംപടിയാക ജപിക്ര യേശപ്പ തുതി കന മഹിമ എല്ലാം അമ്മയ്ക്ക് സെലുത്തുക യേശുക്രിസ്തു നാമം ജപിക്കേലും ജീവനുള്ള നല്ല തകപ്പനെ ആമേൻ കർത്തരുടെ നാമം മഹിമയ്ക്കെന്ന് കൊടുക്കപ്പെട്ട കാണിക്കയ്ക്കാകും കൊടുത്ത തമ്മുടെ പിള്ളകൾക്കാകും രഹന ജപിപ്പതായി ഇരിക്കും ദൈവത്തിന് സ്തോത്രം ഞങ്ങൾ അതിവാത്സല്യമായി സ്നേഹിക്കുന്ന ജീവന്റെ ഉടമനായ നല്ല കർത്താവേ ഇന്നത്തെ ദിവസം ഞങ്ങൾ ആഘോഷിക്കുന്ന അഗ്രലോക സൺഡേ സ്കൂൾ ദിനമായ ദിവസം ഇവിടുത്തെ കുഞ്ഞുങ്ങൾ ഒരുക്കിയിരിക്കുന്ന ഓരോ പരിപാടികളെയും ദൈവം അനുഗ്രഹിക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു അപ്പോൾ ഓരോ കുടുംബങ്ങൾ ഇവിടെ നൽകിയിരിക്കുന്ന ഓരോ കാണിക്കകളെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കുന്നു അവർക്ക് അതിൻ്റെ പ്രതിഫലങ്ങൾ നൽകണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു ആ കുടുംബങ്ങളെ ദൈവം അനുഗ്രഹിക്കണം ഇന്നത്തെ ദിവസത്തിൻ്റെ ആരംഭം മുതൽ അവസാനം വരെയും ദൈവത്തിൻ്റെ സ്ഥിര സാന്നിധ്യത്തിൻ്റെ കീഴിൽ മറയ്ക്കണമെന്ന് ഞങ്ങൾ കൈജീവം വെച്ച് യേശുക്രിസ്തു നാമത്തിൽ കേൾക്കുമ്പോൾ ദൈവ പ്രാർത്ഥനയായിട്ട് മറുപടി നൽകണമേ സ്വർഗീയ നല്ല കർത്താവേ ആമേൻ എല്ലാ വിഷയങ്ങൾക്കും ജോമോൻ ജപിപ്പതായി ഇരിക്കും ഞങ്ങളെ കൃപയാകുന്ന യേശുവിനെ നടത്തുന്ന ജീവൻ നല്ലതപ്പനെ ഇന്ന വിളിക്കാകും എന്നെ നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു സ്തോത്രിക്കുന്നു
ഇന്നത്തെ നാളെ യേശുവ ആശീർവദിക്കുമ്പോഴേ വിജയിക്കണം. എല്ലാ പിള്ളേകളെ യേശുവ പാദകാത്തു കൊള്ളുമ്പോഴേ വിജയിക്കണം. എല്ലാ പിള്ളേകൾക്കും കൊടുത്ത പുറപ്പുകളെ ചെയ്യക്കൂടിയ ഞാനത്തെ യേശുവ കൊടുക്കുമ്പോഴേ ജീവിക്കണം. യേശുപ്പ സ്തോത്രം സ്തോത്രം. എല്ലാ പിള്ളേകൾക്കും യേശുവ നല്ല ഞാനത്തെ യേശുവ കൊടുക്കുമ്പോഴേ ജീവിക്കണം. യേശുപ്പ എല്ലാ ടീച്ചേഴ്സും യേശുവ പാദകാത്തു കൊള്ളുമ്പോഴേ ജീവിക്കണം. യേശുപ്പ പുടയ്ക്കപ്പെട്ട കാണിക്കകൾക്കാകെ ജീവിക്കണം. യേശുപ്പ എല്ലാ കാണിക്കകളെ യേശുവ ആശീർവദിക്കുമ്പോഴേ ജീവിക്കണം. യേശുപ്പ യേശുപ്പ ആശീർവദിക്കുമ്പോഴേ ജീവിക്കണം. യേശുപ്പ ഇനി നടക്കാൻ പോകുന്ന എല്ലാ കാര്യങ്ങളും യേശുപ്പ ആശീർവദിക്കുമ്പോഴേ ജീവിക്കണം. യേശുപ്പ തുടർന്ന് നടക്കുന്ന എല്ലാ നടക്കുമ്പോഴേ ജീവിക്കണം. യേശുപ്പ യാവരും കരങ്ങളെ വരുത്തി അല്ലേലുയ. അറിവിപ്പ് പാസ്റ്റർ അവർ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ആണ്ടവരുടെ പരിശുദ്ധ നാമം മഹിമപ്പെടുവാനാക. ഇന്ന് പകൽ വേളയിലും ദൈവസമൂഹത്തിലെ കടന്നു വന്നിരിക്കുന്ന എല്ലാ അവിശ്വാസ ദൈവ പിള്ളകൾക്കാകെ ആണ്ടവരെ തുതിക്കുന്നു. പ്രിയമാനവുകളെ, പോന വാരത്തിലെ നാൻ സഭയിലെ അറിയിച്ചതുപോലെ ഇന്ന വാരം നമ്മുടെ ആലയത്തിലെ അഖില ഉലക ഓയ്വുനാൾ പള്ളി സാർബാക നമ്മുടെ പിള്ളകൾ ഇന്നക്ക് ആരാധന നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന പിള്ളകളെ ആണ്ടവർ അധികമായ ആശീർവദിപ്പാറാക. സ്തോത്രം. ചില കൂടുതൽ കുറവുകൾ പിള്ളകൾ നടത്തുമ്പോഴത് ഇരിക്കും. അത് വയത് മൂത്തുള്ളാകെ നാം സഹിത്തു പോക വേണ്ടും. ഹല്ലേലൂയ. സ്തോത്രം. തുടർന്ന് നമ്മുടെ പിള്ളകളെ ആണ്ടവർ പയൻപെടുത്തുവാറാക. இந்த நாட்களிலும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை முடிந்த பிறகு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு உரிதான லேலம் நடைபெறும். அதில் பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் லேல பொருட்களை கொண்டு வர உங்கள் அன்போடு கேட்கிறேன். ஒரு பிள்ளை கூட மிஸ் ஆகிடக்கூடாது. அதுபோல ஆராதனை வேலைகளில் தயவு செய்து நீங்கள் யாரும் வெளியே போகக்கூடாது. அல்லேலூயா. யாருக்காவது அர்ஜெண்டாக எனக்கு சபைக்கு வெளியே போகணும் அப்படி உள்ளவங்க நீங்கள் நினைச்சிக்கலாம். நீங்கள் புகழாம வழியாக தண்ணி குடிக்கணும் அப்படி உள்ளவங்களை நீங்கள் செஞ்சுருங்க. தண்ணியை குடிச்சிட்டு வந்துடுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு ரெண்டு மணிக்கூர் நம்ம சச்சுக்குள்ளே செய்யணும் இருக்கணும். வந்த அரை மணிக்கூர் ஒரு மணிக்கூருக்குள்ளே வெளியே போயிடும். எவ்வளோ பெரிய அலட்சியமாக இருக்கிறது. அது தயவு செய்து வருகிற நாட்களில் அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். எல்லா பிள்ளைகளும் நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போ தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் வந்துடுங்க. அப்படி உங்கள் தாகமாக இருந்தால் ஒரு பாட்டில் நினைச்சிங்க, தண்ணியை கொண்டு பக்கத்தில் வச்சுருங்க. தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. அப்படி உள்ளவங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் எடுத்து குடிக்கலாம். இல்லாத பட்சத்தை சும்மா அங்கேயும் இங்கேயும் எழும்பி நீங்கள் அலட்சம் அலட்சியம் பண்ணக்கூடாது. சில வயது மூத்தவங்க சுகர் உள்ளவங்கெல்லாம் உண்டு. அவர்களே நான் சொல்லவில்லை. அவங்களுக்கு ஒரு வேளை வெளியே போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஸ்தோத்திரம். ஆகவே அவங்களாம் குறையாக சொல்லவில்லை. மற்றவர்கள் நீங்கள் தெய்வ சமூகத்தில் வரங்க ரொம்ப வசனமே இருக்கு. பயத்துடனே சொல்லுங்க. ஸ்கூலில் போன எப்படி எழும்பி வீட்டு இருப்பீங்களா போன போல. அதனால தயவு செய்து இதை நீங்கள் தெய்வ சமூகத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு பயத்தோட நம்ம காணப்படணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்கள் இப்படிப்பட்ட ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம செட் பண்ணணும்னு நினைக்கல. எதிர்பாராத நேரத்தில் நேற்று நைட்டு 10 மணிக்கு தான் அந்த அருமையான வீடியோ எல்லாம் நம்ம. இப்போது ஒரு சிறப்பு பாடல் சானியா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம் என் குடும்பமும் மாத்திரம். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் பரத்தி நீவு. நான் பார்க்கும் தயவு நான் கண்ட மேன்மைகளெல்லாம் கரத்தி நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம்
இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக ஷர்வின் வேத பகுதி வாசிப்பதாக இருக்கும். ஒன்னு சாமுவேல் 15:13-22. சாமுவேல் சாவுலிடத்தில் போனான். சாவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற ஆடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சாவுல், அமலேக்கியாரிலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போடும் என்றான். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விட்டும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சாவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறையாயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கொத்திருந்தவர்களுக்கு தலைவனானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தார். இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கே அருகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி திரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க, நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானத்தை செய்து என்ன என்றான். சாவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கியின் ராஜாவாகிய ஆகாக்கை கொண்டு வந்து அமலேக்கியாரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்கேளே பலிக்கிறதற்கு கொல்லையிலே சாபத்தெடுக்கும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படி பார்க்கிலும் சர்வங்க தானங்களும் பலிக்கும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் யுத்தமம். இப்போது ஷாலு முன்பதாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு போதிப்பதாக இருக்கும். நாம் யாவரும் உற்சாகத்தோடும் ஜபத்தோடும் காணப்படுவோம். நாம் யாவரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த சில்ட்ரன்ஸ் டே சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த வேளையில் கர்த்தருடைய ஜீவ வார்த்தைகளை பேச வாய்ப்பளித்த
सभा बोधकर् सभा विश्वास संडे स्कूल सार्बा नंबर नाम इोद वार्ते पची सब वार्ते ध्यान नान कर्त वार्ते कुटा और मनिकों कीपड़ल तलप आधार वसन सामेल पदार वसन वासी एड़पे वार्ते तले ताती जपिपम सर्वांग दहन बलिगलुं कर्तरुक्कु प्रियमायिरुक्कुमो कीळ्पडिदल एन्राल एन्ना ओरु नबर नम्मै पार्त्तु ओरु कार्यत्तै सेय् अल्लदु सेय्यादे एन्रु अदै नमक्कु सोल्लुम्बोधु सेय्किरेन् अल्लदु सेय्य नींगल् सेय्य वेंडाम् एन्रु सोन्नीर्गल् अदनाल् सेय्यविल्लै एन्रु सोल्लि पूरणमाय ओप्पुकोडुप्पदुदान् कीळ्पडिदल्
இங்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார். எப்படியெனில் அமலேக்கரை முறியடிப்பதற்கு சவுலும் ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தையின்படி கடந்து செல்கிறார்கள். இங்கு 1 சாமுவேல் 15:3 ஒருவர் வாசிக்கவும். இங்கு வசனம் என்ன சொல்கிறது என்றால், அமரேக்கருக்குண்டான யாவற்றையும் சங்கரிக்க கடவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த சவுல் அப்படி செய்யாமல் அங்கு காணப்படுகிற கொழுமையான ஆடுகளை எல்லாம் தப்ப விடுகிறான். உடனே அதை சாமுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஏன் சவுல் செய்த தவறை கர்த்தர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், இந்த சாமுவேல் சிறு பிள்ளையாய் இருக்கும் போதே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார். இங்கு 1 சாமுவேல் 3:10 ஒருவர் வாசிக்கவும். இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். இங்கு நாம் பார்க்கும்போது கர்த்தர் கூப்பிடும் போது சாமுவேல் தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம். நாம் இந்த வசனத்தை நிறுத்தி அந்த வசனத்துக்கேற்றபடி கவனமாய் படிக்கும் போது சாமுவேல் தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார். நாமும் இந்த சாமுவேலை போல கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக நடக்க நம்மை தாழ்த்தி அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது வார்த்தைக்கு கீழ்ப்படுதல். இதற்கு ஆதாரமாக எடுக்கப்பட்ட வசனம் Matthew 8:27 ஒருவர் வாசிக்கவும். இங்கு இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது அந்த மனுஷர் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். காற்றும் கடலும் கொந்தளித்து கொண்டிருக்கும் போது இயேசு பேசுகிறார், இறையாதே, அமைதலாயிரு. உடனே இயற்கை அந்த வார்த்தைக்கு இயற்கை கட்டுப்படுகிறது. எவ்வளவு ஒரு பெரிய அதிசயம், தேவகுமாரனுடைய வார்த்தைக்கு இயற்கை கீழ்ப்படுகிறது, உடனே அமைதலாயிற்று என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம். Mark 1:27 வாசியுங்கள். இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, அசுத்த ஆவிகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லிக் கொண்டார்கள். இங்கு இயேசு சொன்ன வார்த்தைக்கு அசுத்த ஆவிகள் பயந்து நடுங்கி உடனே கீழ்ப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது, அசுத்தாவிகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது. அப்படிதான் நாம் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். நாம் இந்த உலகத்தில் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக தான் வாழ வேண்டும். அல்லேலூயா. 1வது நாம் பார்த்தோம் சத்தத்திற்கு கீழ்ப்படிதல். 2வது வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். 3வது நாம் பார்க்க போவது அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிதல். இதற்கு ஆதாரமாக எடுக்கப்பட்ட வசனம் Romans 13:1-2 ஒருவர் வாசிக்கவும். இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்க்கிறோம். நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது நிச்சயமாகவே நீங்கள் எந்த இடத்தில் வேலை செய்தாலும் ஒரு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ் இருக்க வேண்டிய நிலை நிச்சயமாக வரும்போது அவர்கள் சில காரியங்களை குறித்து நம்மிடம் பேசும்போது நாம் தயவாய் கீழ்ப்படியதான் வேண்டும். அடுத்ததாக ஒரு வசனத்தை பார்க்கலாம். Ephesians 6:5 வாசியுங்கள்.
இங்கு வசனம் என்ன சொல்கிறது என்றால் வேறக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு முதலாளிக்கு கீழ் வேலை பார்த்து பணம் வாங்கினால் அவர்களுக்கு கீழ்ப்படியதான் வேண்டும். அடுத்ததாக கொலேசியர் 3:20 ஒருவர் வாசியுங்கள். இங்கு வசனம் என்ன சொல்கிறது என்றால் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதாவது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். இப்போது நாம் பார்த்தோம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவ பிள்ளைகளே, நீங்களும் இதே போல் கீழ்ப்படிந்து வாழ கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை அதுக்கேற்ற பாதையிலே நம்மை நடத்துவார். ஆம் பிரியமானவர்களே, இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் என்று யாக்கோபு 4:7 சொல்கிறது. நாம் சத்தத்திற்கும் வார்த்தைக்கும் அதிகாரத்திற்கும் மட்டுமல்ல தேவனுக்கும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். ஆம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதல், வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிதல். இப்படியாக கீழ்ப்படிதலை பற்றி அருமையான விளக்கங்களை தந்த ஷாலுக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழ வேண்டும். இப்போது ஒரு பாடல் ஜோமோ. எனக்கென்று ஆசிரயம் இயேசுவத்ரே, சர்வசக்தனாமன் இயேசுவத்ரே, கரங்களில் சுரட்சிதனாம் ஏசு மதியாயவன். எனக்கென்று ஆசிரயம் ஏசுவத்ரே, சர்வசக்தனாமன் ஏசுவத்ரே, ஞானவன் கரங்களில் சுரட்சிதனாம் ஏசு மதியாயவன். ஏசு மதி தன்
கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக அபிஷேக் வேத பகுதி வாசிப்பதாக இருக்கும். എബ്രിയർ 11:1-10 വിശ്വാസമനത് നമ്പപ്പെടുകിറവൈകളിൻ ഉറുതിയും കാണപ്പെടാത്തവൈകളിൻ നിശ്ചയമായി ഇരിക്കരുത്. അതിനാലേ മുന്നോർകൾ നർസാക്ഷി പെറ്റ വിശ്വാസത്തിനാലേ നാം ഉലകം ദേവനുടെ വാർത്തയിനാലേ ഉണ്ടാക്കപ്പെട്ടതെന്നും ഇവ്വിധമായി കാണപ്പെടുകിറവൈകൾ തോന്നപ്പെട്ടവൈകളും ഉണ്ടാക്കവില്ലേ എന്നും അറിഞ്ഞിരിക്കുന്നു. വിശ്വാസത്തിനാലേ ആബേൽ കായിനുടെ ബലിയിലും മേന്മയാണ് ബലിയെ ദേവനക്ക് സെലുത്തി. അതിനാലേ അവൻ നീതിമാനൻ്റെ സാക്ഷി പറ്റാൻ അവനുടെ കാണിക്കയെക്കുറിച്ച് ദേവൻ സാക്ഷി കൊടുത്താൽ അവൻ മരിത്തും ഇന്നും പേശുകാൻ. വിശ്വാസത്തിനാലേ ഏനോക്ക് മരണത്തെ കാണാതെപടി എടുത്തുകൊള്ളപ്പെട്ടാൻ. ദേവൻ അവനെ എടുത്തുകൊള്ളപ്പെട്ടപടിയിനാലേ അവൻ കാണാമർ പോയിട്ട് അവൻ ദേവനക്ക് പ്രിയമാനവൻ എൻ്റെ അവനെ അവൻ എടുത്തുകൊള്ളപ്പെടുവതർക്ക് മുന്നമേ സാക്ഷി പറ്റാൻ. വിശ്വാസമില്ലാമൽ ദേവനക്ക് പ്രിയമായിരിപ്പത് കൂടാതെ കാര്യം. ഏനെന്നാൽ ദേവനിടത്തിൽ ചേരുകിറവൻ അവൻ ഉണ്ടോ എന്നും അവൻ തമ്മെ തേടുകിറവർക്ക് ബലം അളിക്കുന്നവർകൾ എന്നും വിശ്വാസിക്ക വേണ്ടും. വിശ്വാസത്തിനാലേ നോവ തൽക്കാലത്തിൽ കാണാതവികളെ കുറിച്ച് ദേവ എച്ചരിപ്പെ പറ്റി ഭക്തിയുള്ളവനാകി തൻ കുടുംബത്തെ രക്ഷിപ്പതർക്കാക പേഴെ ഉണ്ട് പണിനാൻ. അതിനാലേ അവൻ ഉലക ആക്കിനിക്കൊള്ളാനതിൻ്റെ തീർത്ത് വിശ്വാസത്തിലുണ്ടാകും. നീതിക്ക് സ്വതന്ത്രവാളിയാനാൻ വിശ്വാസത്തിനാലേ ആബ്രഹാം തൻ സ്വതന്ത്രമാക പെറപ്പോകുന്ന ഇടത്തേക്ക് പോകുമ്പടി അഴിക്കപ്പെടുമ്പോത് കീഴ്പ്പടിന്ത് താൻ പോകും ഇടം ഇന്നതെൻ്റെ അറിയാമൽ പുറപ്പെട്ടു പോന. വിശ്വാസത്തിനാലേ അവൻ വാക്ക് തത്വം പണപ്പെട്ട ദേശത്തിൽ പരദേശിയെ പോലെ സഞ്ചരിച്ച് അവൻ്റെ വാക്ക് തത്വത്തേക്ക് ഉടൻ സ്വതന്ത്രരാക ആക്കി ഈസാക്കോടും യാക്കോബോടും കൂടാരത്തിൽ കുടിയിരുന്നാൻ. ഏനെനിൽ ദേവൻ താമേ കട്ടി ഉണ്ടാക്കിയ അസ്ഥിഭാരങ്ങൾക്കുൾ നഗരത്തേക്ക് അവൻ കാത്തിരുന്നാൻ. ഇപ്പോഴത് അക്സ കത്തുടെ വാർത്തയെ നമുക്ക് ബോധിപ്പതാഹരിക്കും. നാം യാവരും നമ്മുടെ കരങ്ങളെ വെത്തി കത്തുടെ നാമത്തെ മയമയപ്പെടുത്തുവോ. അല്ലേലുയ, അല്ലേലുയ, അല്ലേലുയ. ദൈവനാമത്തിന് മഹത്വമുണ്ടാകട്ടെ. ഈ ശിശുദിനത്തിൽ തിരുവചനം പ്രബോധിപ്പാൻ അവസരം തന്ന ദൈവദാസനും ദൈവമക്കൾക്കും വേണ്ടിവരുന്നവനായ യേശുക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ എൻ്റെ സ്നേഹവന്ദനം. ഞാനിവിടെ സന്ദേശത്തിനായി തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്ന വേദഭാഗം വിശ്വാസം എന്നതാണ്. അതിന് ആധാരമായി എബ്രായർ 11:6 ഒരാൾക്ക് ശബ്ദമുയർത്തി വായിക്കാം. അതിനുശേഷം എബ്രായർ 10:23 വാക്യവും ഒരാൾക്ക് വായിക്കാം. ഒരു നിമിഷം നമുക്ക് കണ്ണുകളെ അടച്ച് പ്രാർത്ഥിക്കാം. യേശുവാ, സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ, സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ, സ്തോത്രം ചെയ്യുന്നു. നിന്റെ വിശ്വാസമോ ഭംഗം വരികയില്ല, അതു പ്രാപിച്ചിടും നിശ്ചയം. അതു പ്രാപിക്കുമ്പോൾ നഷ്ടം ലാഭമാകും, ദുഃഖം സന്തോഷമായി മാറും. നിന്റെ വിശ്വാസമോ ഭംഗം വരികയില്ല, അതു പ്രാപിച്ചിടും നിശ്ചയം. അതു പ്രാപിക്കുമ്പോൾ നഷ്ടം ലാഭം ദുഃഖം സന്തോഷമായി മാറും. കഷ്ടങ്ങളിലും പതറിടല്ലേ,
യേശു എന്നും നിന്റെ കൂടെ മഹാപരിശുദ്ധനായി ഞങ്ങളുടെ നിലനിർത്തപ്പെട്ട നല്ല കർത്താവെ, ഒരു പകൽക്കാലം കൂടി ഞങ്ങൾക്ക് ദാനമായി തന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്ന ശിശുദിനത്തെ ആസ്പദമാക്കി ഞങ്ങൾക്ക് ഇവിടെ അങ്ങേ ആരാധിപ്പാനും പ്രാർത്ഥിപ്പാനും അങ്ങയുടെ വചനങ്ങളെ പ്രബോധിപ്പാനും നന്ന കൃപയ്ക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. ശപ്പാസ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ, മാനുഷികമായി ഒന്നും അടിയല്ല, നാവിൽ കൂടി വെളിപ്പെട്ട സകലവും ദൈവികമായി ഭവിക്കേട്ട് കർത്താവെ, അങ്ങ് എല്ലാത്തിനെയും അന്ന് നടത്തണമേ കർത്താവെ, എല്ലാവരെയും കാത്തു പരിപാലിച്ച് അനുഗ്രഹിക്കണമെന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് കൃപയോടെ യാചന കേൾക്കുന്നു നല്ല പിതാവേ, ആമേൻ. ഹല്ലേലൂയാ, ഹല്ലേലൂയാ. നാം വായിച്ച വേദഭാഗത്തിലോട്ട് മടങ്ങി വരാം. എബ്രായർ 11:6 ഒരിക്കൽ കൂടി മലയാളത്തിൽ ആർക്കെങ്കിലും വായിക്കാം. എന്നാൽ വിശ്വാസം കൂടാതെ ദൈവത്തെ പ്രസാദിപ്പാൻ കഴിയുന്നില്ല. നമ്മുടെ എല്ലാം പേരുകൾ എന്താണ്? വിശ്വാസി. വിശ്വാസം എന്നത് വിശ്വാസികൾക്ക് അടിപ്പടയായ ഒരു കാര്യം തന്നെയാണ്. അപ്പൊ ആദ്യം നമുക്ക് വിശ്വാസം എന്നത് എന്താണെന്ന് നോക്കാം. വിശ്വാസം എന്നത് ആശിക്കുന്നതിന്റെ ഉറപ്പും കാണാത്ത കാര്യങ്ങളുടെ നിശ്ചയവുമാകുന്നു. ഒരു കുഞ്ഞുകുട്ടിയോട് വിളിച്ചു ചോദിച്ചാൽ ഈ വചനം പറയാൻ പറഞ്ഞാൽ അവര് നിസ്സാരമായി തന്നെ പറയും, വിശ്വാസം എന്നത് ആശിക്കുന്നതിന്റെ ഉറപ്പും കാണാത്ത കാര്യങ്ങളുടെ നിശ്ചയവുമാകുന്നു എന്ന്. നാം ലോകപരമായി നോക്കുമ്പോൾ വിശ്വാസം രണ്ടു തരത്തിലുണ്ട്, ലോകത്തിലുള്ള വിശ്വാസം, ആത്മീകമായുള്ള വിശ്വാസം. അപ്പോൾ ലോകപരമായി നാം വിശ്വാസത്തിൽ നോക്കുമ്പോൾ ഒരു മനുഷ്യൻ ഒരു കാര്യം വിശ്വസിക്കുകയാണെങ്കിൽ അത് അയാളുടെ കണ്ണുകൊണ്ട് കേട്ടിരിക്കണം. ഇപ്പം നാം ആയാലും ഒരു കാര്യം നാം വിശ്വസിക്കണമെങ്കിൽ നമ്മുടെ കണ്ണുകൊണ്ട് കണ്ടതായിരിക്കണം, നമ്മുടെ ചെവി കൊണ്ട് അല്ലെങ്കിൽ കേട്ടതായിരിക്കണം, അല്ലെങ്കിൽ ഒന്നോ രണ്ടോ പേർ നമ്മളോട് പറഞ്ഞതായിരിക്കണം, എങ്കിലേ മാത്രമേ നാം ആ കാര്യം വിശ്വസിക്കത്തുള്ളൂ. പക്ഷേ ആത്മീകമായി നോക്കുമ്പോൾ കണ്ട് വിശ്വസിക്കുന്നവരും കാണാതെ വിശ്വസിക്കുന്നവൻ ഭാഗ്യവാൻ എന്ന് രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. മത്തായി, മാർക്കോസ്, ലൂക്കോസ്, യോഹനാൻ എന്നീ നാല് സുവിശേഷങ്ങൾ ആദ്യമായി എഴുതപ്പെട്ടിരിക്കുന്നത് വാക്കാണ് വിശ്വാസം. യേശു കർത്താവ് ജഡത്തിന്റെ വേഷത്തിൽ ലോകത്തിൽ ഇറങ്ങി വന്നപ്പോൾ ജലത്തിൽ വെളിപ്പെട്ടത് വിശ്വാസമായിരുന്നു. ഞങ്ങൾക്കൊരു രക്ഷകൻ വന്നു, അവൻ നമ്മെ സൗഖ്യമാക്കുമെന്നൊരു വിശ്വാസം ജനങ്ങൾക്കുണ്ടായിരുന്നു. അവൻ വിശ്വസിച്ചവരെ സൗഖ്യമാക്കി. വിശ്വസിച്ചവരെ നോക്കി യേശു പറഞ്ഞു, നിന്റെ വിശ്വാസം പോലെ ഭവിക്കട്ടെ എന്ന്. 1 യോഹന്നാൻ 5:4 ഒരാൾക്ക് ശബ്ദമുയർത്തി വായിക്കാം. ഈ ലോകത്തിൽ നാം ദിനംതോറും ഓരോ പ്രശ്നങ്ങളെയും നേരിടുന്നുണ്ട്. നമ്മുടെ ജീവിതം തന്നെ ഒരു നാണയം പോലെയാണ്. ഒരു ദിവസം സന്തോഷമെങ്കിൽ വേറൊരു ദിവസം നമുക്ക് എന്തായാലും സങ്കടം തന്നെ. ഒരു മനുഷ്യനും ഞാൻ ഇതുവരെ സന്തോഷിച്ചിട്ടില്ല അല്ലെങ്കിൽ ഇതുവരെ സങ്കടപ്പെട്ടിട്ടില്ല എന്ന് പറയാൻ കഴിയത്തില്ല. അപ്പോൾ നമുക്ക് ഈ ലോകത്തെ ജയിച്ചേ പറ്റൂ. ഈ ലോകത്തെ ആ സങ്കടങ്ങളെയെല്ലാം നമുക്ക് തരണം ചെയ്തേ പറ്റൂ. എങ്ങനെയെങ്കിലും അത് നമ്മൾ തരണം ചെയ്തേ ആവത്തുള്ളൂ. അപ്പം എന്നാൽ വേദഭാഗം നമ്മോട് വ്യക്തമായി പറയുന്നു, ദൈവത്തിൽ നിന്ന് ജനിച്ചതൊക്കെയും ലോകത്തെ ജയിക്കുന്നു. ദൈവത്തിൽ നിന്ന് ജനിച്ചവരായ നാം വിശ്വാസികളാണ് അല്ലേ? നാം വിശ്വാസികൾ ദൈവത്തിൽ നിന്ന്, ദൈവത്തിന്റെ മക്കളാണ് നാം. ദൈവത്തിൽ നിന്ന് മക്കൾക്ക് മാത്രമേ ആ ലോകത്തെ ജയിക്കാൻ കഴിയത്തുള്ളൂ. എങ്ങനെയായിരിക്കും ലോകത്തെ നാം ജയിക്കുക? നാം ദൈവത്തിൽ നിന്ന് പ്രാർത്ഥിക്കുകയും ദൈവത്തിൽ വിശ്വസിക്കുകയും ചെയ്യുന്നതുകൊണ്ട് നമുക്കൊരു ഒരു ഉറപ്പുണ്ടാവും, എന്തായാലും ഞാനിത് ജയിക്കും, എന്തായാലും ഞാനിത് കടന്നു പോകുമെന്നൊരു. പക്ഷെ മാനുഷികമായി നോക്കുമ്പോൾ അവര് കുറച്ചൊക്കെ അവര് അങ്ങനെ നിൽക്കുമെങ്കിലും കുറച്ച് കഴിയുമ്പോൾ അവർ തളർന്നു പോകും. എനിക്കിനി വിടുവിപ്പാൻ ആരുമില്ല, ഞാനിനി ആരിൽ വിശ്വാസം വയ്ക്കുമെന്നൊക്കെ പറഞ്ഞ് അവര് തളർന്നു പോകും. പക്ഷെ ദൈവമക്കളായ നാം അങ്ങനെയൊന്നും തളർന്നു പോകേണ്ട ആവശ്യമില്ല. ലോകത്തെ ജയിച്ച ജയമോ, ആ ലോകത്തെ ജയിച്ച ജയം നമ്മുടെ വിശ്വാസമാണ്. നമ്മുടെ വിശ്വാസം കൊണ്ടാണ് നാം ഈ ലോകത്തെ ജയിച്ചത്. നാം ഈ ലോകത്തെ ജയിക്കണം. അതിന് നമ്മുടെ വിശ്വാസം ഒരു വിലയേറിയ ഉപകരണമാണ്. ഈ വചനത്തെ വിശ്വസിച്ച് നമ്മുടെ കയ്യിലിരിക്കുന്ന വേദഭാഗം നാം വിശ്വസിക്കാൻ വിളിക്കപ്പെട്ടവരാണ്. ഈ വചനം നമ്മെ ദിനംതോറും വഴി നടത്തും എന്ന വിശ്വാസത്തോടെ നാം ആയിരിക്കണം. എബ്രായർ 10:23 ഒരാൾക്ക് വായിക്കാം. എബ്രായർ 10:23 ഇപ്രകാരം പറയുന്നു, വാഗ്ദത്തം ചെയ്തവൻ വിശ്വസ്തനല്ലോ. നമുക്ക് വാഗ്ദത്തം ചെയ്ത നമ്മുടെ കർത്താവ് നമ്മുടെ കാര്യങ്ങളെ നടത്തുവാൻ വിശ്വസ്തനാണ്. വിശ്വാസം എങ്ങനെയായിരിക്കും നമ്മൾ ഉളവാകുന്നത്?
നാം എപ്പോൾ വചനം ഇപ്പോൾ ഇവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും വചനം കേൾക്കാൻ കഴിയും അല്ലെ. ഞാൻ പറയുന്നത് എല്ലാവരും കേൾക്കും, പക്ഷേ കുറച്ചുപേര് മാത്രമേ അത് ഹൃദയത്തിൽ വാങ്ങത്തുള്ളൂ. കേൾക്കുവാൻ ശ്രദ്ധിക്കാൻ എല്ലാവർക്കും കഴിയും, പക്ഷെ അത് ഹൃദയത്തിൽ സംഗ്രഹിക്കാൻ കുറച്ചുപേർക്ക് മാത്രമേ കഴിയത്തുള്ളൂ. വചനം ശ്രദ്ധിക്കുകയും അത് നമ്മുടെ ഹൃദയത്തെ സംഗ്രഹിക്കുകയും അതിൻ പ്രകാരം ജീവിക്കുകയും ചെയ്യുമ്പോഴാണ് നമുക്ക് വിശ്വാസമുള്ളവാകുന്നത്. നമുക്ക് ഏത് പ്രതിസന്ധികളെയും അതിജീവിക്കാൻ വിശ്വാസം എന്നത് ഒരു അനിവാര്യമാണ്. നമ്മിൽ വിശ്വാസമില്ലെങ്കിൽ നമുക്കൊരു പ്രശ്നം നേരിടുമ്പോൾ നാം എന്ത് ചെയ്യും? നമ്മൾ താഴ്ന്നു പോകും. അയ്യോ ഇനി എന്നെ കൊണ്ട് ഇത് പറ്റത്തില്ല, എന്നെ കൊണ്ട് ഇനി ഇത് അത് ജീവിക്കാൻ പറ്റത്തില്ല എന്ന് നാം തളർന്നു പോകും. നാം എന്തായാലും അങ്ങനെ ഒരു ദൈവത്തിൽ നിന്ന് വിശ്വാസം നഷ്ടപ്പെടുമ്പോൾ നാം മനുഷ്യരുടെ വ്യക്തമായ സഹായം തന്നെ തേടും. പക്ഷെ അവർക്ക് നമുക്ക് ഒരു വിധത്തിൽ മാത്രമേ സഹായം ചെയ്യാൻ പറ്റത്തുള്ളൂ. ഒരുപാട് സഹായം അവർക്കും ഒരു പരിമിതികളുണ്ട് അല്ലേ. അപ്പൊ അവരും അങ്ങനെയൊന്നും ചെയ്യത്തില്ല. നാം ലോകത്തിൽ നോക്കുമ്പോൾ യേശുവിനെ എല്ലാവർക്കും അറിയാം. യേശുവിനെ അറിയാത്തവരാരുമുണ്ടോ? ലോകത്തിൽ എല്ലാവർക്കും തന്നെ യേശുവിനെ അറിയാം. ക്രിസ്ത്യാനികളുണ്ടെന്നും യേശുവിനെയാണ് അവർ ആരാധിക്കുന്നുവെന്നും എല്ലാവർക്കും അറിയാം. പക്ഷേ അവർ എന്താണെന്നോ, ദൈവത്തെ ആരാധിക്കാത്തത് അവർക്ക് വിശ്വാസമില്ലാത്തത് കൊണ്ട്. നാം ദൈവത്തെ ആരാധിക്കുന്നത്, നമുക്ക് ദൈവത്തിലൊരു വിശ്വാസമുണ്ട്. ദൈവം വരും, എന്നെ ചേർത്തുകൊള്ളും, ദൈവത്തിൽ നിത്യജീവൻ അവകാശമാക്കാൻ പറ്റുമെന്ന് നമുക്കൊരു പ്രത്യാശയുണ്ട്. പക്ഷേ ആ ലോക മക്കൾക്ക് അതില്ല. അവർ പറയും എന്റെ ദൈവത്തിൽ ഇതുണ്ട്, എന്റെ ദൈവത്തിൽ ഇതുണ്ട്. പക്ഷേ അവർക്ക് അറിയില്ല അത് വ്യർത്ഥമായ വിശ്വാസമാണെന്ന്. നമുക്ക് ഉള്ളത് ആത്മീകമായും ജീവനുള്ള വിശ്വാസമാണെന്ന് നമുക്കറിയാം. പ്രിയ ദൈവമക്കളെ, നാം ലോകത്തിൽ നോക്കുമ്പോൾ യേശുവിനെ എല്ലാവർക്കും അറിയാം. മോശയെ കുഞ്ഞായിരുന്നപ്പോൾ അതിസൗന്ദര്യവാനായിരുന്നു. മോശയെ കുറിച്ച് നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. മോശയെ അതിസൗന്ദര്യവാനായിരുന്നു. അവൻ രാജാവിന്റെ കൊട്ടാരത്തിലാണ് വളർന്നത്. അവൻ വലിയൊരു ജനത്തിന് നേതൃത്വം നയിക്കാൻ ദൈവം അവനെ സഹായിച്ചു. എന്തെന്നറിയാമോ, ദൈവം മോശയെ അനുസരിച്ച് വിശ്വാസമുള്ളവനായിരുന്നു. അത് നമുക്ക് അവൻ മുൾച്ചെടിയുടെ അടിയിൽ പോയപ്പോൾ അവൻ ആ വാക്യങ്ങളെയൊക്കെ വായിക്കുമ്പോൾ നമുക്ക് അറിയാൻ പറ്റും. നാം വളരുന്നു, നാം എല്ലാ കുഞ്ഞുങ്ങളും വളരുന്നു. പക്ഷേ അത് മോശയ്ക്കുള്ളതുപോലെ ഒരു വിശ്വാസത്തിലാണോ എന്ന് നാം ചിന്തിക്കണം. ലൂക്കോസ് 8:50 നോക്കുമ്പോൾ വിശ്വാസത്തിനെ പറ്റി പറയുന്നു. രക്തസ്രവക്കാരിയായ സ്ത്രീയെ നോക്കുമ്പോൾ അവൾക്കുണ്ടായിരുന്ന വിശ്വാസം അവളുടെ ജീവിതം തന്നെ മാറ്റിമറിച്ചു. അവൾക്ക് ലോകത്തിൽ നിന്നും കിട്ടാതിരുന്നതിനെ ദൈവം അവൾക്ക് നൽകി. അവൾക്കുണ്ടായിരുന്ന പ്രത്യാശയല്ല, പ്രത്യാശ എന്നാൽ എന്താ, വരും, ആരെങ്കിലും വരും എന്നെ സൗഖ്യമാക്കും, ആരെങ്കിലും വന്ന് എന്നെ സൗഖ്യം. പക്ഷെ അവൾക്കുണ്ടായിരുന്നത് വിശ്വാസമായിരുന്നു. ഞാൻ പോകും, ഞാൻ ദൈവത്തിൽ നിന്ന് ആ സൗഖ്യം പ്രാപിക്കും എന്നുള്ളൊരു വിശ്വാസം അവൾക്കുണ്ടായിരുന്നു. അതുകൊണ്ട് തന്നെ അവൾക്ക് വലിയൊരു സൗഖ്യം കിട്ടി. കുട്ടികളായ നാം നോക്കിയാൽ നമുക്ക് ഒരുപാട് അസ്വസ്ഥതകളുണ്ട്. നമ്മൾ പഠിക്കുന്ന വിഷയത്തിലാണെങ്കിലും എന്ത് വിഷയത്തിലാണെങ്കിലും നമുക്ക് ഒരുപാട് അസ്വസ്ഥതകളുണ്ടാകും. അപ്പം നാം ആരെയായിരിക്കും ആദ്യം തേടുക? ചിലർ കൂട്ടുകാരെ തേടും, ചിലർ മാതാപിതാക്കളെ തേടും. എങ്കിലും നാം തേടേണ്ടത് ദൈവത്തെയാണ്. കൂട്ടുകാരോട് നാം പറയുകയാണെങ്കിൽ അവർ കുറച്ച് ആശ്വാസ വാക്കുകൾ പറയും, ആ സാരമില്ല പോട്ടെ. ചിലവർ അതൊന്നും പറയത്തില്ല. അപ്പോൾ കുറച്ച് പേര്, പക്ഷെ നാം അത് ദൈവത്തോട് പറയുകയാണെങ്കിൽ, നമ്മൾ ദൈവത്തോട് പറഞ്ഞു കരയുകയാണെങ്കിൽ അതിൽ വരുന്ന ഒരു ആശ്വാസം അളവില്ലാത്തതായിരിക്കും, സമാധാനം അളവില്ലാത്തതായിരിക്കും. വിശ്വാസത്തിന്റെ പിതാവായ അബ്രഹാം, വിശ്വാസത്തിന്റെ പിതാവ് നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം അബ്രഹാമാണ്. അബ്രഹാമിന്റെ മക്കളായ നാമം വിശ്വാസമുള്ളവരായിരിക്കണം. നമ്മുടെ ജീവിതത്തിൽ കഷ്ടങ്ങൾ വരുമ്പോൾ കർത്താവിനോട് ചോദ്യം ചോദിക്കുന്നു. നാം എല്ലാവരും ഓരോ കഷ്ടങ്ങൾ വരുമ്പോൾ എന്ത് കർത്താവെ എനിക്കിത് വന്നു, എന്താണ് എനിക്ക് നേരിട്ട്, ഞാൻ ദൈവത്തെ ആരാധിക്കുന്നല്ലോ, ഞാൻ ദൈവത്തിന്റെ മക്കളാണ് എന്നൊക്കെ വിചാരിക്കുമ്പോൾ നാം ദൈവത്തോട് പറയാം. പക്ഷേ നമ്മളെ കാണുന്നതും നമുക്ക് ഉത്തരം തരുന്ന ഒരേ വ്യക്തിയേ ഉള്ളൂ, അത് യേശു ക്രിസ്തുവാണ്. നമ്മുടെ ജീവിതത്തിൽ കഷ്ടങ്ങൾ വരുമ്പോൾ ഒരിക്കലും നാം തളർന്നു പോകരുത്. നമ്മുടെ മുൻപിതാക്കളായ അബ്രഹാം, ഹനോക്ക്, നോഹ എന്നിവരെയെല്ലാം നോക്കുമ്പോൾ അവരുടെ വിജയങ്ങളുടെ പിൻപിലുള്ള വിജയ രഹസ്യം വിശ്വാസം തന്നെയായിരുന്നു. ദൈവം തന്നെ, വചനത്തിൽ പറഞ്ഞു, ദൈവം തന്നെ ഒരുക്കിയിട്ടുള്ളത് ഒരു കണ്ണ് കണ്ടിട്ടില്ല, ദൈവം തന്നെ സ്നേഹിക്കുന്നവർക്ക് ഒരുക്കിയിട്ടുള്ള ഒരു കണ്ണ് കണ്ടിട്ടില്ല, ഒരു ചെവി കേട്ടിട്ടില്ല, ഒരു മനുഷ്യൻ്റെയും ഹൃദയത്തിൽ തോന്നിയിട്ടുമില്ല. നാം ദൈവത്തിൽ വിശ്വസിക്കുമ്പോൾ നമുക്ക് ദൈവം ഒരുക്കി വച്ചിരിക്കുന്നത് നമുക്ക് പറയുന്നതിലും അതിശയമായിരിക്കും. നാം ഒരിക്കലും അറിഞ്ഞുകൂടാത്തതും രുചിച്ചറിയാത്തതുമായ വലിയ സമാധാനമായിരിക്കും ദൈവം നമുക്ക് ഒരുക്കി വെച്ചിരിക്കുന്നത്. എഫേസ്യർ 6:1 നാം നോക്കുമ്പോൾ കുട്ടികളോട് മാതാപിതാക്കളെ അനുസരിക്കണമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പോൾ കുട്ടികളെല്ലാവരും, നാം കുട്ടികളാണ്, നമുക്ക് ഒരു അധികം അറിവൊന്നുമില്ല, ഒന്നുമില്ല. പക്ഷേ നാം ദൈവത്തിൽ വിശ്വസിക്കുകയാണെങ്കിൽ നമുക്കൊരു ദൈവീക അറിവ് നമുക്കുണ്ടാകും. എങ്ങനെ നടക്കണം, എങ്ങനെ വഴി നടക്കണം എന്നുള്ള ഒരു ദൈവീക വിശ്വാസമുണ്ടാകും. അതുകൊണ്ട് എഫേസ്യർ 6:1 ഒരാൾക്ക് ശബ്ദമെത്തി വായിക്കാം. നമ്മുടെ മാതാപിതാക്കളെ കർത്താവിൽ എല്ലാവരും അനുസരിക്കണമെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് എൻ്റെ വാക്കുകളിൽ നിൽക്കുന്നു. എന്തെങ്കിലും കുറവ് കുറ്റമുണ്ടെങ്കിൽ എല്ലാവരും ക്ഷമിക്കണമെന്ന് പ്രാർത്ഥിച്ച് പറഞ്ഞുകൊണ്ട് എൻ്റെ വാക്കിൽ നിന്ന് വിരമിക്കുന്നു. ആ
ആവിക്കുരിയ വിശ്വാസം എന്നാൽ എന്ന ഉലഹ പ്രഹാരമാന വിശ്വാസം എന്നാൽ എന്ന എന്നതിനെ പറ്റി അരുമയാന വിളക്കങ്ങളെ തന്ന് മേലും നാം അനേവരും എല്ലാവർക്കും മേലായ യേശു ക്രിസ്തുവിൽ ഉറുദിയായ വിശ്വാസം വെച്ച് ജീവിക്കാൻ വേണ്ടും എന്നു നല്ല ആലോചന തന്ന അക്സാൾക്ക് നന്ദി നാം അനേവരും യേശു ക്രിസ്തുവിൽ വിശ്വാസം വെച്ച് ജീവിക്കാൻ വേണ്ടും പാസ്റ്റർ അവർക്ക് പിള്ളേകൾക്ക് ഒരു ചില ആലോചനയെ വളങ്ങുവാർക്ക് Praise the Lord. Hallelujah. Sandoshama chollalame. Hallelujah. Magichoda solluvom. Hallelujah. Aanduvarude parisutha naamam magimaippaduvathaaga unmaiyaagave. Nammude pillaigalai aanduvar adhigamai nesikkira nammude pillaigal ivula dooram kathrudeya veda pagudhilum aanduvarude vaarthayilum miga aalamaana sathyangalai nammoda pagirndu kondaargal pillaigalai adhigamaga kathar aashirvadipaaraga stotram. Naan erkkane sonnadhu pola namm yaarum मार्कपूड़ा नम्बर पिछले आंडर पार सोषपूर्म नाक वे नमक मुन इन अरे मणि नेर वेगत कार्य ना उपक स्तोत्र वेगमें वे चप कु मट नम जोम पड़े स्तोत्र अड़ पे ना नम्बे आलय सहोद रेवती इनकी आराधने वनको बैक की कुछ भयंकर अड़ अगे हास्पिटल अडमिट पड़ पटक अंत सहोद आंव नुखते को वार वे सरक उटा और निम्स नम्बर कण्ले मूड़व निम्सम कण्ले मूड़ी एल वायक स्तोत्रम जबिपोम एल स्तोत्रम जबिपोम हालेलूया आंवर उमे नोक जबिक्रोम उमे नोक जबिक्रोम परशुद्धर तुदिक्रोम हालेलूया हालेलूया அன்பின் தெய்வமே ஸ்தோத்திரம் 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 எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பதற்காக அவருடைய கரத்தை ஆண்டவர் நீட்டி ஒரு அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா நல்ல தெய்வமே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா விடுதலின் கரத்தை நீட்டுவீராக ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்தை நீட்டுவீராக உம்முடைய அன்பின் கரத்தை ஆண்டவர் நீட்டுவீராக மருத்துவமனையில் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆமென் சத்துரு தம்முடைய பிள்ளைகளை தகர்க்க நினைக்கும் போது ஆமென் கர்த்தாவே சத்துருடைய கையிலிருந்து தேவ பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கிற தெய்வம் இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய கிரியை ஆண்டவருடைய வல்லமை சுகத்துடைய வல்லமை விடுதலின் வல்லமை ஆண்டவரே அந்த சகோதரி தங்கியிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ல உம்முடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யும்படியாக சபையாக நாங்கள் उदारोल அதற்கு உதவியாக அருமையான சகோதரி ஜெனிலா அவங்க நேத்துக்கு என்ன ஃபோன் பண்ணி பாஸ்டர் எவ்வளவு ரூபாயாகும் அப்படிலாம் அந்த கேட்டாங்க எப்படியும் அந்த காரியங்களை அவங்க இன்றைக்கு பொறுப்படுத்திருக்காங்க அந்த குடும்பத்தை தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா ஸ்தோத்திரம் தொடர்ந்து நாம் ஒன்றெண்டு காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கலாம் என்று விரும்புகிறேன் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார் இந்த நாளிலும் அகில உலக ஓவினால் பள்ளியின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ஓவினால் பாடங்கள் அல்லது ஓவினால் ஆண்டு விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய ஆலயத்திலே இந்த இரண்டாவது வாரம் நம்ம அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் கிருபை திரட்டி எப்படி இந்த அகில உலக ஓவினால் பள்ளி ஆரம்பித்தது என்பதை குறித்து ஒன்றெண்டு காரியங்களை ஞாபகப்படுத்தி நான் ஆண்டுடைய வார்த்தையில் இருந்தும் ஒன்றெண்டு விஷயங்களை சொல்லி முடிக்கலாம் என்று விரும்புகிறேன் முதலாவதாக இந்த ஓய்வு நாள் பள்ளி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் இங்கிலாந்து நாட்டில நாஸ்டிகான் என்கிற நகரிலே தூய மரியாளின் ஆலயத்தில் வைத்து ஸ்தோத்திரம் 1751 ஆண்டு இந்த ஓய்வு நாள் பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டது இது இப்படியே தொடங்கி இருந்தாலும் இதற்கு ஒரு வடிவம் அல்லது வாரந்தோறும் இதை நடத்த வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்கு இல்லாதபடி ஏதோ ஒரு விதத்திலே நடைபெற்று கொண்டு இருந்தது அதுவரைக்கும் இந்த சண்டே ஸ்கூல் என்கிற ஓய்வு நாள் பள்ளி என்கிற ஊழியம்
தேசத்தில் இல்லாமல் இருந்தது. கரங்களை உயர்த்துறையிலே சொல்லுங்களேன், பிற்பாடு சில வருஷங்கள் தாண்டின பிற்பாடு ராபர்ட் ரேஸ் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் ஸ்தோத்திரம் 1780 அதே இங்கிலாந்து தேசத்துல இந்த ஊழியத்தை செய்வதற்காக அவருடைய உள்ளத்துல ஆண்டவர் ஏவப்பட்டது. எப்படி ஏவப்பட்டது என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அவருடைய தகப்பனாருடைய பெயரு ராபர்ட் ரேஸ் தான். ஆனால் இவரை இளைய ராபர்ட் ரேஸ் என்று சொல்லுவார்கள். இவர் தன்னுடைய நாட்களிலே சிறைச்சாலையிலே தங்கியிருக்கிற ஜனங்களுக்கு அல்லது சிறைச்சாலைகளை கைதிகளாக கொண்டு போன ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு தெய்வ மனுஷனாக இருந்தார். காலப்போக்கிலே ஒரு முறை சுவிசேஷம் அறிவித்து விட்டு இவர் வருகிற வழியிலே சில சின்ன பிள்ளைகள் 12-13 வயசு இந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா, சேர் சொல்லும்போது செளி மண்ணை பதைத்து செளி உண்டாக்கி மாறி மாறி பிள்ளைகள் எரிந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட தெய்வ மனுஷன் வந்து கொண்டே இருந்தார். வரும் பொழுது அந்த பிள்ளைகள் எரிந்த மண்ணுல சில பாகங்கள் அந்த அருமையான தெய்வ மனுஷனுடைய காலிலே பட்டது. பட்டோன்னு இந்த பிள்ளைகள் பயந்து போனாங்க, இவ திட்டுவாரோ அடிப்பாரோ அப்படி சொல்லி பிள்ளைகள் பயந்தார்கள். ஆனால் இவருடைய உள்ளத்திலே ஒரு பாரத்தை அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்தார். எப்படி என்று சொன்னால், இந்த பிள்ளைகளை அவங்க வளர்ந்து தப்பு பண்ணி இவங்க மனம் திரும்புவதை காட்டிலும் சின்ன வயசுலேயே இவங்க தப்பு பண்ணாம இவங்களை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கு பிற்பாடுதான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளைகளை, இப்படிப்பட்ட பிள்ளைகளை அழைத்து அந்த பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுத்து வாரந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு கிறிஸ்துவ நேராக வழி நடத்த ஆரம்பித்தார். அதை நினைவு கூறுதான் இன்றைக்கு வருஷந்தோறும் இந்த அகில உலக ஓவினாள் பள்ளியானது இன்றைக்கு தேசம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு இப்படிப்பட்டதான நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சபையினுடைய அஸ்திபாரம், சபையினுடைய முதுகெலும்பு என்று கூட சொல்லலாம், அல்லது சபையினுடைய ஒரு ஃபவுண்டேஷன் யார் அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கிற நம்முடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளை ஒரு பொழுதும் தவறாக கணக்கு போட்டுவிடக் கூடாது. ஸ்தோத்திரம். இவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுடைய பாடலை வைத்தோ, அவங்களுடைய பிரசங்கத்தை வைத்தோ, அவங்களுடைய ஜபத்தை வைத்தோ, அவங்களுடைய பைபிள் ரீடிங்கை வைத்து நம்முடைய பிள்ளைகளை ஒரு பொழுதும் கணக்கு தப்பான அல்லது ஒரு கணக்கு நாம் போட்டுவிடக் கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் தேவனுக்கு ஒவ்வொரு திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து ஒவ்வொரு திட்டம். இன்றைக்கே சின்ன வயதிலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுனால இவங்க ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல ஆண்டவருக்கென்று பிரகாசிக்கிற ஒரு பாத்திரங்களாக ஆண்டவர் மாற்றுவார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஒன்று ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு வேகத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று விரும்புகிறேன். நம்முடைய பிள்ளைகள் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இனி பிள்ளைகள் கவனிக்கணும். பிற்பாடு நான் ஒன்று ரெண்டு காரியத்தை டீச்சர்ஸுக்கு சொல்லுவேன். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நீங்க சமாதானத்தோட வாழணும், சந்தோஷத்தோட வாழணும், உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. எதிர்காலம் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். உங்க வாழ்நாள் என்ன செய்ய வேண்டும்? வாழ்நாள் நீடிக்கணுமா குறையணுமா? நீடிக்கணும். வாழ்நாள் நீடிக்கணும். நீங்க சில கனவுகளை காண்பீங்க, சில திட்டங்களை போட்டிருப்பீங்க. பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது டீச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கேள்விகளை கேட்பாங்க. கேள்வி கேட்கும்போது என்ன ஆகணும் விரும்புவா அப்படின்னு சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் டீச்சர் ஆகணும்னு. டீச்சருக்கு பயப்படுத்த, டீச்சர் பயந்துடக்கூடாது அல்லவா, அல்லது டீச்சரை மனசு வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சில பிள்ளைங்க டீச்சர் ஆகணும்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க டாக்டர் ஆகணும்னு, சிலர் என்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு பிள்ளைங்க மகன் சொல்லிக்கிறான். கடந்த நாள் கேட்டவன் பாஸ்டர் ஆகணும்னு சொன்னா ஒரு இல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படியும் போகட்டும், ஆண்டவர் அவங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதுதான் நிறைவேறும். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் என்ன ஆகுவாங்க என்பதல்ல, முதலாவதாக நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை வளரணும். முன்பு வாசிக்கலாம், நமக்கு தெரிந்த வேத பாகம் தான் நீதிமொழிகள். அதனுடைய 3வது அதிகாரம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிப்போம். மறக்கிறது, கவனிக்கணும். இன்றைக்கு நல்ல அருமையான பிள்ளைங்க கீழ்ப்படிதலை குறித்து சொன்னாங்க, விசுவாசத்தை குறித்து நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் ஒரு சில காரியங்கள் பிள்ளைகள் வந்து உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட சில காரியங்கள் சொல்லுகிறேன். இப்ப எல்லாரும் கவனிக்கணும். உங்க பேப்பர் சுருட்டியெல்லாம் இங்க போட்டுறக்கூடாது முன்னாடி, சரியா? கையெல்லாம் கட்டி நேரம் உட்காருங்க பாப்பா. பிள்ளைகள் எல்லாம் ஸ்தோத்திரம். இல்லையா? நேரம் அது கையில் நீதான் எழுதியது.
சில விஷயத்தை மறக்க கூடாது. நிறைய காரியங்கள் மறந்துடும் இல்லையா. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஸ்கூல்ல போனேன், படிச்சுட்டுலாம் போனேன், நல்ல முறையில படிச்சுட்டு போனேன், ஸ்கூல்ல போனேன், எல்லாம் மறந்துட்டு, க்வெஸ்சன் பேப்பரை பார்த்தோன்ன பயந்துட்டு, அங்க எக்ஸாம் கால இருக்கிற டீச்சரை பார்த்தோன்ன எல்லாமே எனக்கு மறந்துட்டு. ஆனா உங்களுடைய வாழ்நாள் நீடிக்க வேண்டும், உங்களுக்கு தீர்க்காயுஸ் உண்டாகணும். அந்த ரெண்டாவது வசனத்துல படுகிறது, உனக்கு நீடித்த வாசிப்போம், உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அதே போல எபிரேயர் ஆறாம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, உன் வாழ்நாள் நீடிப்பதற்கு வாழ்நாள் நீடிக்கணும். பிள்ளைகளுக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்நாள்கள் எல்லாம் குறுகி கொண்டிருக்கிறது இல்லையா. நம்ம ஒவ்வொரு நாளைக்கு செய்தித்தாள்களை வாசிக்கும் பொழுது பிள்ளைகளுடைய வாழ்நாள்கள் குறுகி கொண்டிருக்கிறது. கடந்த நாளில் ஒரு பிள்ளைகளுக்குரிய மீட்டிங் போடும் பொழுது அந்த மூன்று நாள் குருசேடு முடிந்து அந்த பிள்ளைகளிடத்தில் சாட்சி கேட்டிருக்கிறாங்க. சாட்சி கேட்கும் பொழுது அந்த பிள்ளைகள் சொன்ன வார்த்தை, சில பிள்ளைகள் ஒரு 10-13 பிள்ளைங்க சொன்னாங்க, நான் இந்த உலகத்தில் வாழ்வதை காட்டில் சாகணும்னு தீர்மானம் பண்ணேன். நினச்சு பாருங்க, சின்ன பிள்ளைங்க 13-15-20 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க சொல்றாங்க, நான் நினைச்சேன் பார்க்கும் பொழுது பிள்ளைகளை பெற்ற திட்ட வழி இல்ல. ஏதாவது போன் எடுத்துட்டோம்னா அந்த பிள்ளைங்க எடுத்து பெற்ற திட்டனால இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைக்கு பெற்றோர் கண்டிச்ச உடனே அநேக பிள்ளைங்க இந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறாங்க. நிறைய காரியங்கள் நமக்கு தெரிஞ்சு சொல்லிட்டே போகலாம். இப்படி நிறைய சம்பவங்கள் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிக்கிற பிள்ளைகள், ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்நாள் நீடிக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் அடுத்தது சமாதானத்தையும் பெருக பண்ணணும். இந்த பிள்ளைகள் எல்லாம் நம்ம நினைக்கிறோம், சில நேரங்களில் பிள்ளைகள் சமாதானம் இல்லை சொல்லுங்களேன். அல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு வீட்டில் போயிருந்தேன், அந்த வீட்டில் நேற்றைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நபரை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு பையன் சாப்பாடு கொண்டு வருகிறான். சாப்பாடு கொண்டு வந்து பார்த்தா ஸ்தோத்திரம், அவன் கேட்கும்போது தகப்பனார் போலீஸில் வேலை பார்க்குறார், தகப்பனார் போலீஸ் வேலை பார்க்குறாரு, ஸ்தோத்திரம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பையன் சாப்பாடு கொண்டு வர்றான், அவன் குடும்பத்தில் உள்ள சில சூழ்நிலைகள் வருஷக்கணக்கான தெரியும். அந்த பையன் பிறந்த நாளிலிருந்து பிறந்து அவன் தம்பியும் பிறந்திருக்க, ரெண்டு பசங்க பிறந்த நாளிலிருந்து அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் ரெண்டு பேர் ரெண்டு இடத்துல, அவர் போலீஸில் வேலை பார்க்குறாரு, அவர் இன்னொரு இடத்துல இருக்கிறார். அதே போல அவனுடைய தாயார் இன்னொரு இடத்துல. இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை. உடனே சொல்லுங்களேன், தகப்ப ஒரு இடம், பிள்ளை ஒரு இடம், ஸ்தோத்த தாய் ஒரு இடத்துல. இப்படி அந்த பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக சிநேகத்தை காண முடியவில்லை, தெய்வீக அன்பை காண முடியவில்லை, மனம் திறந்து சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு அநேக பிள்ளைங்க மன உளைச்சலோடு இருந்து கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா. அநேக பிள்ளைங்க இன்னைக்கு மன குழப்பத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமான நம்முடைய ஆலயத்தில் வருகிற தெய்வ பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆலோசனை என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, அம்ம உங்களுக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் ஆண்டவர் பெருக பண்ணுவார். கைகள் தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா, கவனிக்கணும் பிள்ளைகள், கவனிக்கணும், உங்களுக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தை, இந்த மூன்று காரியத்தை ஆண்டவர் தரணும்னா ஒரே ஒரு விஷயத்தை நீங்க மறக்க கூடாது. இந்த மூன்று காரியத்தை ஆண்டவர் தரணும்னா ஒரே ஒரு விஷயத்தை நீங்க எதிர்க்க கூடாது சொல்லுங்க, மறக்க கூடாது. எது மறந்தாலும் இன்னைக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியத்தை நீங்க நினைச்ச கூடாது, மறக்க கூடாது. அதான் பைபிள் சொல்லுகிறாரு, முதல் வசனம் 3:1, என் மகனே, என் மகனே, மகனே, இந்த பிள்ளைகளுக்கு எப்படி வாசிக்கணும், என் மகளே, ஸ்தோத்திரம், என் மகளே, என் போதகத்தை மறக்க கூடாது. அல்லேலூயா. போதகர்கள் அல்லது கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனத்தை ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாது, ஒரு பொழுதும் சொல்லுங்க, ஒரு பொழுதும் மறக்க கூடாது. இனி ஸ்கூலுக்கு போகும்போது நான் எல்லா வாரம் சொல்றதுதான், கொஞ்சம் கைதிக்கு பார்ப்போமே, ஸ்கூலுக்கு போகும் வசனம் வாசித்துட்டு தான் போவேன், படிக்கிற பிள்ளைங்க மட்டும் கைதிக்கு சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மையா சொல்றீங்களா, என்ன பாஸ்டர் பாத்திரம் சொல்றீங்களா,
സ്തോത്രം. കൈകള പൊടുക്കാൻ ഹല്ലേലൂയ. ആണ്ടവരെ തുതിക്കേ. നമ്മുടെ പിള്ളേങ്ക ഒരു എവ്വളവ് ബിസിയാ ഇരുന്നാൽ ശരി, എവ്വളവ് വേല പളു ഇരുന്നാൽ ശരി, വാഹനം വന്നോ അപ്പം ഇരുന്നാലും അതക്ക് മുന്നാടി ആണ്ടവരുടെ വാർത്തയെ നമ്മ പിള്ളേകൾ കൊടുത്ത് അനുപ്പിക്കണം. ഹല്ലേലൂയ. കർണാളിൽ ഒരു പാസ്റ്ററുടെ മകൻ്റെ പേസുമ്പോ അത് പാസ്റ്റർ അവർ പ്രസംഗത്തിൽ ചെന്നാൽ ഞാൻ പയ്യൻ സ്കൂളിൽ പോകുമ്പോഴെല്ലാം ഞാൻ ഒരു പുതിയ ഏർപ്പാടെ കൊടുത്ത് അനുപ്പേ. അല്ലേ ചൊല്ലവേ ഇല്ലേ പാസ്റ്റർ? ഇപ്പമേ പിള്ളേർക്ക് സ്കൂളിൽ ഭയങ്കര തമക്ക മുടിയില്ല, എവ്വളോ പെരിയ വെയിറ്റാ ഇരിക്കും, ലോഡാ ഇരിക്കും, ഇതുക്കുള്ള ബൈബിളും കൂടെ കൊടുത്തു വിടാൻ മുടിയുമാ അപ്പം നിനക്ക കൂടാതെ. ഹല്ലേലൂയ. സ്തോത്രം. അവൻ ഇണക്കി അന്ത സഹോദരൻ ഇണക്കി ഒരു നല്ല ഒരു പോസ്റ്റിംഗ് പഠിച്ചിരുന്നാലും പെരിയ ഒരു കത്തുടേ വേല ശേഖര ഊഴിയക്കാനാ കത്തർ മാറ്റിനാ. ஒன்று வேதம் சொல்லுகிறது, போதகத்தை மறக்கவே கூடாது. வேதத்தை தெரியும். சில தெய்வ பிள்ளைங்கெல்லாம் வீட்டுல இருந்து வேலைகளுக்கெல்லாம் போகும்போது அவசர அவசரமா எழும்பி அந்த வார்த்தையை சொல்லிட்டே போறாங்க. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை உங்களை அவன் ஆயுஷ்னால பெருக பண்ணும். சத்துரு உங்க ஆயுஷை குறுக்க நினைக்கும்போ, சத்துரு உங்க ஆயுஷை தகர்க்க நினைக்கும்போ ஒவ்வொரு நாள் பிள்ளைகள் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளைக்கும் கர்த்தருடைய வசனத்தை ஒரு பொழுது மறக்க கூடாது. ஞானம் இருக்க இல்லையோ, மற்றவங்களை போல படிக்க முடியுதோ முடியலையோ, ஆனா ஒவ்வொரு நாளைக்கு ஆண்டுடைய வார்த்தையை மட்டும் நீங்க மறக்காம படிச்சு பாருங்க. மறக்காம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம். ஒன்று மறக்க கூடாது. எதை மறக்க கூடாது சொல்லுங்க? போதகத்தை. போதகம், நிறைய போதகம் உண்டு. உன் தாயின் தகப்பனுடைய பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அடுத்து அவ்வளவுதானா? உனக்கு நன்மை உண்டாகவும் அவன் ஆயுஷ் நாட்கள் நீடிக்கவும் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றோரை கனம் பண்ண மாட்டாங்க. அம்மா அப்பா கூட போவக்க சில பிள்ளைகள் வெக்கமாகும். பார்த்துருக்கீங்களா? ஒரு அல்லையே சொல்லுவோம் இல்லையிலுயா. சின்ன பிள்ளைகள் குறிப்பிட்ட ஒரு 14-15 வயசுல ஆயிட்டுன்னா அம்மா அப்பா கூட போவக்கே நான் எனக்கு அந்த அனுபவம் தாண்டி நான் வந்திருக்கிறேன். இல்லையே சொல்லுவோம் இல்லையிலுயா. இன்னைக்கு அவங்க கூட போற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இல்லையே சொல்லுங்க. இல்லையிலுயா. ஸ்தோத்திரம். உன் வாழ்நாள் நீடிக்க வேண்டுமையானால் தாயையும் தகப்பனையும் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அவங்களுடைய போதகம், இந்த நீதிமொழியில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போதகத்தை ஒரு பொழுதுமே தள்ளக்கூடாது. சில பிள்ளைகள் பாருங்க, அடுத்த வீட்டில் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அடுத்த வீட்டுக்காரங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. சொந்த வீட்டில் சொன்ன மாட்டாங்க. சில பிள்ளைகள் பார்த்தா அடுத்த வீட்டில் கடைக்கு போய் ஓடிடுவாங்க. கடைக்கு போய் ஓடி சாணம்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. சொந்த வீட்டுக்காரங்க அம்மா அப்பா எதாவது சொன்னா நினச்ச மாட்டாங்க. அவங்களுக்கு பின்ன இது கொடுக்கணும், டிப்ஸ் கொடுக்கணும். எனக்கு ஒரு ரூபா தருவீங்களா, 2 ரூபா தருவீங்களா? அல்லேலூயா. இங்க அப்படி ஒண்ணு கிடையாது நினைக்கிறேன். சத்தசமர சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க கொடுத்தாதான் அவங்க நினைச்சுவாங்க, அந்த சாணம் வாங்கிட்டு வருவாங்க. அடுத்த வீட்டுல போன கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே மாத்தி சில்லறை வரைக்கும் கரெக்டா கொண்டு கொடுத்துட்டு போற பிள்ளைகள் உண்டு. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்நாள் நீடிக்க வேண்டும் என முதலாவது உன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும். எந்த ஒரு காரியம் ஸ்கூல்லையோ வழியிலேயோ நடந்தா வந்த உடனே உங்க பெற்றோர்கிட்ட அந்த காரியத்தை சொல்லிடணும். எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் உங்க பெற்றோட்டை ஒரு பொழுது மறக்க கூடாது. ஆண்டுடைய போதகத்தை மறக்க கூடாது. இரண்டாவதாக ஸ்தோத்திரம் நம்ம வாசிக்கலாம். அதனுடைய 3-5 வசனத்தை வாசிக்கலாம். உன்னுடைய சுய புத்திக்கு மேல சாயக்கூடாது. அல்லேலூயா. உன்னை ஞானி என்று எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லவே கூடாது. நமக்கு நான் பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கும் இந்த பலிபீடத்துல வந்து யாரனா எனக்கு பயமா இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளைக்கும் உங்க முன்னாடி நிக்கணும் அவ்வளவு பயம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது உன்னுடைய சுய புத்தியின் மேல சாயக்கூடாது. பிள்ளைங்க எப்பவுமே எனக்கு தெரியும், நான் செய்யறதான் கரெக்ட், நான் சொல்வதான் சரி அப்படி என்று ஒரு பொழுதும் சொல்லிவிடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது உன்னுடைய சுய புத்தியின் மேல நீங்க சாயாம இருக்கணும். சொந்த புத்தி மேல சாயாம வாசிப்போம். கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருந்து உன்னுடைய சுய புத்தி மேல சாயாம நீங்க போகிற வழியில எல்லாம் ஆண்டவரை நினைச்சிட்டே இருக்கணும். கட்டாபி போகுந்த வழியில் கெந்தி செய்யணும்.
പോകുന്ന വഴിയെല്ലാം சொல்லுங்க யார் நினைக்கணும் ஆ வேதம் சொல்லுகிறது உன் வாசிப்போம் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளணும் இயேசுவை அவர் நம்முடைய பரலோகத்தின் தேவனை நம்ம நினைத்துக் கொண்டால் வேதம் சொல்லுகிறது அவர் உன் பாதைகளை எல்லாம் என்ன செய்வார் ஜெபப்படுத்துவார் கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஸ்தோத்திரம் 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 இவ்விதமாக நிறைய காரியங்கள் சொல்லி போகலாம் எனக்கு சமயம் கொஞ்சமா இருக்கிறதுனால நான் வேகமாய் சொல்லி முடிக்கலாம் என்று விரும்புகிறேன் ஸ்தோத்திர பிரியமானவர்களே இவ்விதமாய் செய்யும் பொழுது நம்முடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க ஸ்தோத்திரம் அடுத்து வேதம் சொல்லுகிறது பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை தெரியாதா கோபப்படுத்த கூடாது வாசிப்போம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பிதாக்களே உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சைகளை ஸ்தோத்திரம் இப்ப இனிப்ப பிள்ளைகளுக்கு முடிஞ்சு பெற்றோருக்கு வேதம் சொல்லுகிறது நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்த்த வேண்டிய விதம் வேதம் சொல்லுகிறது பிதாக்களே உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாம வாசிப்போம் கோபப்படுத்தாம கர்த்தருக்கு ஏற்ற சிட்சைகளும் போதனைகளும் அவங்களை வளர்த்துவீர்களாக அல்லேலூயா அல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளை அடுத்து எப்படி வளர்த்தணும்னா ஸ்தோத்திரம் பிள்ளைகளை கோபப்படுத்த கூடாது ஆனா சிட்சிக்கணும் பிள்ளைகளை கோபப்படுத்தாம இருக்கணுமா எப்படி கோபப்படுத்தாம இருக்க முடியும் அல்ல நம்ம கோபம் தான் அடிக்கிறோம் இல்லையா கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையில பிள்ளை வளர்த்தணும் அல்லேலூயா தெய்வீக காரியத்தில் சிட்சிக்கணும் ஜெபம் பண்ணினியா ஸ்தோத்திரம் பைபிள் படிச்சியா ஆராதனைக்கு ஒழுங்கா போனியா அல்லேலூயா ஆராதனை கரெக்டா ஒழுங்கா இருந்தியா கூட்டத்துக்கு வரும்போது எத்தனை முறை வெளியே போன ஒரு எல்லையை சொல்லுங்களேன் ஸ்தோத்திரம் நம்ம எத்தனை முறை நம்ம அவங்ககிட்ட பேசிட்டு இருந்த இதெல்லாம் நம்ம பிள்ளைகள் நம்ம சர்ச்சில் வந்தாலும் பிள்ளைகளை கொஞ்சம் நோட்டத்தை நம்ம இருக்கணும் நம்ம பிள்ளைகள் சிச்சிக்கணும் அடுத்த பிள்ளை சிச்சிடக்கூடாது வளர்ப்பீர்களாக சில நேரங்க நம்முடைய பிள்ளைங்க வழி விலகி போகும்போ அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும் அல்லேலூயா சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா முன்னாடி பட்ட அடியெல்லாம் நம்ம பிள்ளைங்க இப்ப படல புரியுதா நாம் பட்டாடியில் நம்ம பிள்ளைகள் படல ஐயத்துக்குள்ள சொல்லுங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்ம பிள்ளைங்களாம் இன்னைக்கு ஆண்டவருடைய சிட்சையில் வளர்த்துறதுனால இன்னைக்கு பிள்ளைகளாம் இப்படி இப்படி தப்பி தப்பி போகுது ஸ்தோத்திரம் அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் அடுத்து வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறாரு வாசிப்பு டைம் இல்ல வாசிப்போம் வேலைக்காரரே எட்டு வாசிக்கலாம் சிஸ்டர் மனுஷருக்கு என்று ஆறு மனுஷருக்கு பிரியமா இருக்கிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் அடுத்து சொல்கிறாரு மனுஷருக்கென்று எட்டுல சொல்கிறாரு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோட ஊழியம் செய்யணும் அல்லேலூயா அல்லேலூயா எல்லா ஊழியமும் முக்கியமான ஊழியம் ஒரு சபையில எல்லா ஊழியமும் முக்கியமான ஊழியம் எங்களை வீட்டுலே சொல்லுவோம் சந்தோஷமாய் ஹல்லேலூயா அதை காட்டிலும் முக்கியமாக இந்த சிறுவர் ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லவே இல்லையே டீச்சர் மாதிரி சொல்லல ஸ்தோத்திரம் சண்டே ஸ்கூல் ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டவர் சொன்னார் நமக்கு தெரியும் யோனாவின் குமாரனாகிய சிமோனே என்னை நேசிக்கிறாயா ஆம் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் அப்படியானால் நீ என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அடுத்து சொல்றார் யோனாவின் குமாரனாகிய சிமோனே என்னை நேசிக்கிறாயா ஆம் ஆண்டவரே நேசிக்கிறேன் என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும் அடுத்து சொல்றாரு யோனாவின் குமாரனாகிய சிமோனே என்னை நேசிக்கிறாயா ஆம் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் நீ என்னுடைய ஆடுகளை மேய்க்கணும் கலைக்குள்ளே சொல்லுங்களேன் ஸ்தோத்திரம் ஊழியத்தினுடைய ஆரம்ப பகுதியே இந்த சிறுவர் ஊழியத்துல யாரெல்லாம் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டு உயர்த்திருக்கிறார்
அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க படிச்சு கொடுக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கு நான் ஆண்டவர் துதிக்கிறேன். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், ஒரு டியூஷன் நடத்தினா மாசம் 200-300 ஃபீஸ் கிடைக்கும். ஒரு ரூபா கூட செலவு இல்லாம, சாரி, ஒரு ரூபா கூட வருமானம் இல்லாம உங்க கையிலேருந்தே நீங்க செலவு செய்து இந்த ஊழியத்தை செய்கிறீங்களே பாத்தீங்களா, இதற்குரிய பிரதிபலனை பரலோகத்து தேவன் தருவா. இதற்குரிய பிரதிபலனை நீங்க நடத்துறீங்களே, இந்த பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க ஆண்டவருக்கு வேண்டி பிரகாசிக்கிறத நீங்க பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுல ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஒரே ஒரு சம்பவத்தை கூட அவமை நான் சொல்லி முடிக்கலாம் என்று விரும்புகிறேன். எட்வர்ட் கிம்பல் ஒரு மனுஷன், ஸ்தோத்திரம், சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம், சிக்காகோ என்கிறதான தேசத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவர் தன்னுடைய நாட்களிலே ஆலயத்தில், கவனிக்கணும், ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் சண்டே ஸ்கூல் ஊழியம், சிறுவர் ஊழியத்தை அப்படியே செய்து கொண்டிருந்தார். சிறுவர் ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஏழ்மையானவர், யாருக்கும் அறிமுகம் இல்லாதவர். ஸ்தோத்திரம், இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை மட்டும் அப்படியே செய்து கொண்டிருந்தார். ஒரு நாளில் இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலிருந்து ஒரு சின்ன பையனும், அவர் கிராமத்தில் போய் ஊழியம் செய்ததுனால ஒரு சின்ன பையன் அந்த சண்டே ஸ்கூல் ஊழித்து வந்திருக்கிறார். சண்டே ஸ்கூல்ல ஊழித்து வந்த உடனே அந்த பையன் அவர் பேசி பழகி கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணினார். எப்படியாவது இவனை மறுபடியும் ஆலயத்து கொண்டு வரணும், கவனிக்கணும், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, கலங்கத்துக்குள்ள சொல்லுங்க அல்லேலூயா. மறுபடியும் இவனை ஆலயத்து கொண்டு வரணும் சொல்லி அந்த குறிப்பிட்ட தம்பியுடைய கரத்துல ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்து எல்லாருக்கும் முன்பதாக இந்த வேதத்தை வாசிப்பதற்காக சொல்லி இருக்கிறார். அந்த சின்ன தம்பி வேதத்தை வாசித்த உடனே ஸ்தோத்திரம், அவனுக்குள்ளே அந்த வார்த்தைகள் தெளிவாய் வாசிக்க முடியாததுனால, பிழை வந்ததுனால அவனுக்கு மனசுக்குள்ள எல்லாருக்கும் முன்னாடி வைக்கப்பட்டுடனே ஆலயத்துக்கு அவன் வரவில்லை. ஆனால் அந்த எட்வர்ட் கிம்பல் என்கிறதான அந்த சண்டே ஸ்கூல் நடத்துகிற அந்த சகோதரர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு முறை ரெண்டு முறை பார்த்திருக்கிறார், இவனை வரவில்லை. மறுபடியும் இந்த குறிப்பிட்ட தம்பி வீடானது ஒரு வறுமை ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால, அவனுடைய குடும்பம் தரித்திரத்தில் போகிறதுனால சின்ன வயசுலேயே அவன் வேலைக்கு போயிருக்கிறான், உடனே இந்த எட்வர்ட் கிம்பல் என்கிற தேவ மனுஷன் அவன் எங்க வேலை பார்க்கிறான் என்று சொல்லி போய் பார்த்து அவன் தங்கி இருக்கிற இடத்துல போய் அவனுக்கு இயேசுவை பற்றி கொஞ்சம் கூட சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம், அதுபோல பைபிளில் உள்ளதான உவமைகள் மற்றும் கதைகள் எல்லாம் சொல்லி இயேசுனுடைய நற்சாட்சிகளை அந்த அருமையான தம்பியுடைய வாழ்க்கை சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திர காலப்போக்கிலே கவனிக்க வேண்டும், அந்த அந்த சின்ன தம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது யார் அப்படின்னா, நாள்பட போக போக பிரியமானவர்களே, உலக பிரசித்தி பெற்ற, உலகத்திலே எல்லாராலும் அறிமுகம் ஆகக்கூடியதான டிஎல் மூடி என்கிற தேவ மனுஷனாக அந்த தம்பியை கர்த்தர் மாற்றினார். எங்களுக்கு அல்லையே சொல்லவே இல்லையே, டிஎல் மூடி என்று சொன்னால் இன்னைக்கு உலகம் முழுவதும் அறியப்படுகிற, ஸ்தோத்திரம், ஒரு தேவ மனுஷனாக அவர் மாறினார். பிரியமானவர்கள் கவனிக்கணும், இது இவ்வளவு தூரம் இந்த குறிப்பிட்ட தேவ மனுஷன் வருவதற்கு காரணம் யாரு அப்படின்றால், எட்வர்ட் கிம்பல் என்கிறதான ஒரு சண்டே ஸ்கூல் ஒரு டீச்சருடைய ஒரு பகுதி தான் ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றினது. இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பாடமும் கவனிக்கணும், இங்க இருக்கிற ஒவ்வொரு அப்போஸ்தலராக நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றுவார். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தெபோராக்களாக, ஒரு எஸ்தராக, ஆமீன், ஒரு மரியாளாக, ஒரு மாற்றாளாக நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்துவார். கலங்கத்தட்டி ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணலாம். இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தின் மூலமா தான் அவருடைய செய்தியை கேட்டு, டிஎல் மோடியுடைய செய்தியை கேட்டு இன்னும் சில நபர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் இது போல ஒவ்வொருத்தர கேட்டு கேட்டுதான் கடைசியாக ஸ்தோத்திரம், பில்லி கிரகாம் என்கிறதான ஒரு தேவ மனுஷன், பில்லி கிரகாம் என்கிற தேவ மனுஷனும் இந்த சத்தியத்தின் பாதையில் வந்துதான் ஆண்டவருக்கு வேண்டி பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாய் மாறினார். ஆகவே இன்றைக்கு உங்க முன்னாடி நான் ஒரு ஊழியக்கான நிக்கிறேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், எங்க ஊர்ல கவனிக்கணும், ஒரு ஆவிக்குரிய சபை வருவதற்கு முன்பதாக, ஒரு ஆவிக்குரிய ஊழியம் வருவதற்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட நபர் எங்க ஊர்ல வந்து ஒரு வீட்டுல தங்கியல ஒரு வீட்டுல வந்து எங்களெல்லாம் அழைத்து மிட்டாயை கொடுத்து பிஸ்கட் கொடுத்து எங்களை தங்க வச்சு எங்களுக்கு இயேசு பற்றி சொல்லிக் கொடுத்து இயேசுடைய காரியங்கள்லாம் சொன்னதுனால தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன். சின்ன வயசுல விதைக்கப்பட்ட விதை, சிஎஸ்ஏ சபையில போயிருந்தாலும் சில தெய்வ பிள்ளைங்க, சில பசுத்தவான்கள் வந்து அன்றைக்கு பண்ணுற பிரசங்கங்கள், மிஷினரிகளை கூட்டு போதிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்கும் பொழுதெல்லாம் என்னுடைய மனசுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பாரம் வரும், எப்படியாவது கர்த்தருடைய வேலை செய்யணும். ஆனால் என்னுடைய யௌவன பிராயத்துல சில காலங்கள் தாண்டி இருந்தாலும் விதைக்கப்பட்ட விதை ஒரு பொழுது வெறுமையாய் போகல. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, அநேக நாளுக்கு பிற்பாடு அதனுடைய பலனை காண்பாய்.
மறக்கக்கூடாது. இவ்விதமாக நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு தீர்க்க ஆயுஷ் வேதம் சொல்லுகிறது. அம்மை நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுஷையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தருவார். இல்ல சமாதானத்தை பெருகிட்டே இருப்பாராம், பெருக பண்ணுவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அருமையான பிள்ளைகள் முன்பதாக வந்து மீதியுள்ள பகுதிகளை நடத்துவதாக இருக்கு. நம்ம ஜெபத்தோடு காணப்படலாம். பாஸ்டர் அவர்கள் பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஆலோசனை வழங்கினதற்காக நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ர ஏசப்பா உமக்கு ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். விசுத்திய திகச்சு நாம் ஒருங்கி நிற்காம் பிரியன் வருவதில் தாமசமேறையில்லா. விசுத்திய திகச்சு நாம் ஒருங்கி நிற்காம் பிரியன் வருவதில் தாமசமேறையில்லா. தண்டே வாக்குத்தத்தங்கள் தொடங்கி கோட்டில் வரை ஜனம் கண்ணு நீ தா
സ്തോത്രം 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 സ്തോത്രേ സഭാ എങ്കിലും നല്ല വാർത്തയെ കേട്ട് തന്ത മുഖ്യായ മക്ക് സ്തോത്രേ സഭാ മക്ക് സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രേ സഭാ ഇത് ആരാധന ആരംഭം മുതൽ മുടി വരെ നിരങ്ങൾക്ക് നല്ല യാത്ര നടത്തി തന്തമയ്ക്കായ മക്ക് സ്തോത്രേ സഭാ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ സഭാ മക്ക് സ്തോത്രം 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 നിരങ്ങളോട് എന്ത് പോർപ്പെടുത്തി നടത്തമയ്ക്കായ മക്ക് സ്തോത്രേ സഭാ ഹല്ലേലൂയ 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 സഭാ സ്തോത്രം 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 ഇന്ത്യക്കിന്റെ പരിശുദ്ധ ആരാധനയെ ദേവൻ നമുക്ക് ആശീർവദിച്ച് തന്നതിനാൽ നാം സ്തോത്രം ചെലുത്തലാമേ സ്തോത്രം 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 ഇന്ത ആരാധനയെ സർവദിനമായ കൊണ്ടാട ദേവൻ കൃപ ചെയ്തപടി അവർക്ക് സ്തോത്രം ചെലുത്തലാമേ സ്തോത്രം 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 കടൈസിയാ അഞ്ചു ഓവറുകൾ ജപിപ്പതായി ഹല്ലേലൂയാ സ്തോത്രം കർത്താവേ സ്തോത്രം കർത്താവേ സ്തോത്രം കർത്താവേ അപ്പാ നന്ദിയോട് സ്തുതിക്കുന്ന കർത്താവേ അപ്പനെ നിത്യനും നീതിമാനും നീതി സൂര്യനും രാജാതി രാജാവും ദേവാദി ദേവനും കർത്താതി കർത്താവുമായിരിക്കുന്ന ഞങ്ങളുടെ വാഴ്ത്തപ്പെട്ട നല്ല പിതാവേ അപ്പാ സ്തോത്രം കർത്താവേ ശിശുദിനത്തെ മുന്നിട്ട് കർത്താവേ അപ്പാ സൺഡേ സ്കൂൾ മക്കളായ കർത്താവേ സ്തോത്രം കർത്താവേ ഞങ്ങളെ ആരാധന നടത്തുവാൻ കർത്താവ് അപ്പാ കൃപ തന്ന വിധത്തെ ഓർത്ത് നന്ദിയോട് സ്തുതിക്കുന്ന കർത്താവേ അപ്പനെ സ്തോത്രം കർത്താവേ ആരാധനയുടെ കർത്താവേ തുടക്കം മുതൽ അവസാനം വരെ കർത്താവേ ചന്തോചിതമായി നടത്തുവാൻ കർത്താവേ അങ്ങ് കർത്താവേ ഞങ്ങളുടെ കൂടെ ഇരുന്ന കർത്താവേ അപ്പാ കാര്യസ്ഥനായ പരിശുദ്ധാത്മാവിന്റെ സാന്നിധ്യത്തെ കർത്താവേ അപ്പാ ഇവിടെ ഞങ്ങൾക്കായി തന്ന വിധങ്ങളെ ഓർത്ത് കർത്താവേ നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്ന കർത്താവേ അപ്പാ ഓരോ നിമിഷവും കർത്താവിന്റെ കരം കർത്താവേ ഞങ്ങളുടെ കൂടെ ഇരുന്ന കർത്താവേ ഞങ്ങളെ വഴി നടത്തിയ വൻകൃപകളെ ഓർത്ത് നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്ന കർത്താവേ സ്തോത്രം കർത്താവേ അപ്പാ ഓരോ നിമിഷവും അപ്പൻ്റെ കരം ഞങ്ങളുടെ കൂടെ ഇരുന്ന വിധങ്ങളെ ഓർത്ത് നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്ന കർത്താവേ അപ്പാ ഇനി ആരാധനയിൽ പങ്കേറ്റ ഓരോരുത്തരെയും കർത്താവിൻ്റെ കൃപയാൽ അങ്ങ് അനുഗ്രഹിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു അപ്പാ വിശേഷമായി ദൈവദാസനായി പ്രാർത്ഥിക്കുന്നു അപ്പാ തൻ്റെ മഹനെ അങ്ങ് അനുഗ്രഹിക്കണമേ അപ്പാ ശുശ്രൂഷ മണ്ഡലങ്ങളെ കർത്താവ് വിരിവാക്കണമേ കർത്താവേ അതുപോലെ തന്നെ അപ്പാ ഭൗതികമായും ആത്മീകമായുമുള്ള ഓരോ മണ്ഡലങ്ങളെയും കർത്താവ് അനുഗ്രഹിച്ച് ഉയർത്തണമേ കർത്താവേ തൻ്റെ മഹന്റെ കർത്താവേ ശുശ്രൂഷകൾ കർത്താവിന്റെ കരം കൂടെ ഇരിക്കണമേ കർത്താവേ തൻ്റെ ദാസി അനുഗ്രഹിക്കണമേ കർത്താവേ അപ്പാ തൻ്റെ പൊറുപ്പിനെ ഉണർന്ന് കർത്താവേ അപ്പാ അപ്പനിൽ പ്രാർത്ഥനയോടെ ജീവിക്കുവാനുള്ള വൻകൃപകളെ കർത്താവ് തന്നിൽ കൊടുക്കണമേ അപ്പാ രണ്ട് കുഞ്ഞുങ്ങളെയും കർത്താവിന്റെ പൊന്നു പാദപീഠത്തിൽ സമർപ്പിക്കുന്നു അപ്പാ സ്തോത്രം കർത്താവേ അപ്പാ അങ്ങ് വളർന്നതുപോലെ മനുഷ്യനും കർത്താവേ ദൈവത്തിനും പ്രിയപ്പെട്ട കുഞ്ഞുങ്ങളായി വളരുവാൻ അങ്ങ് രണ്ട് കുഞ്ഞുങ്ങളെയും കർത്താവ് മുദ്രയിട്ട് കാത്തു സൂക്ഷിച്ചു കൊള്ളണമേ അപ്പാ ദൂതന്മാരെ കൊണ്ട് കാവൽ ചെയ്യണമേ അപ്പാ അപ്പാ ദൈവദാസിൻ്റെ കർത്താവേ മാതാപിതാക്കളെയും കർത്താവിൻ്റെ പാദപീഠത്തിൽ സമർപ്പിക്കുന്ന നാഥ കർത്താവേ അവരെയും കർത്താവേ ആരോഗ്യത്തോടെ ദീർഘായുസ്സോടെ കർത്താവേ സമാധാനത്തോടെ അങ്ങ് വഴി നടത്തണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ അവിടെ സഹോദര കുടുംബങ്ങളെല്ലാം കർത്താവ് അനുഗ്രഹിക്കണമേ അപ്പാ കുടുംബമായി അങ്ങ് മുദ്രയിട്ട് കാത്തു സൂക്ഷിച്ചു കൊള്ളണമേ കർത്താവേ അതുപോലെ തന്നെ അപ്പാ വിശ്വാസ മക്കൾക്കായി പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ അപ്പാ ഇന്ന് പ്രത്യേകമായി കുഞ്ഞുമക്കൾക്കായി പ്രാർത്ഥിക്കുന്നു അപ്പാ ഞങ്ങളുടെ സഭയിലുള്ള ഓരോ കുഞ്ഞുമക്കളെ അങ്ങ് അനുഗ്രഹിക്കണമേ കർത്താവേ ആശീർവദിക്കണമേ കർത്താവേ കുഞ്ഞുമക്കളുടെ മേൽ അപ്പൻ്റെ കർത്താവേ അഭിഷേക തൈലത്തെ ഊത്തി കർത്താവേ അങ്ങ് അനുഗ്രഹിക്കണമേ കർത്താവേ അപ്പാ സ്തോത്രം കർത്താവേ ജ്ഞാനത്തോടെ ബുദ്ധിയോടെ വിവേകത്തോടെ ശക്തിയോടെ പുഷ്ടിയോടെ കർത്താവേ വളരുവാൻ ഓരോ കുഞ്ഞുമക്കളെ അങ്ങ് അനുഗ്രഹിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ അപ്പാ കുഞ്ഞുമക്കളെ അനുനിമിഷം കർത്താവ് കാത്തു സൂക്ഷിച്ചു കൊള്ളണമേ അപ്പാ അപ്പൻ്റെ ശക്തന്മാർ ായ ദൂതന്മാരെ വിട്ട് കാവൽ ചെയ്യണമേ അപ്പാ ശത്രു വഞ്ചിക്കുവാൻ അങ്ങ് അനുവദിക്കരുതേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു അപ്പാ യൗവന പ്രായത്തിലായിരിക്കുന്ന ഓരോ മക്കളെയും കർത്താവിൻ്റെ പാദപീഠത്തിൽ സമർപ്പിക്കുന്നു അപ്പാ അവരെയും കർത്താവ് അനുഗ്രഹിക്കണമേ അപ്പാ അപ്പൻ്റെ അഭിഷേകത്തിലായിരിക്കുവാൻ പരിശുദ്ധാത്മാവിൻ്റെ സാന്നിധ്യത്തിലായിരിക്കുവാൻ അവരെ അനുഗ്രഹിക്കണമേ കർത്താവേ അപ്പാ കർത്താവേ മറ്റുമുള്ള സർവ്വവിശ്വാസികളെയും കർത്താവിൻ്റെ പാദപീഠത്തിൽ താഴ്ത്തി സമർപ്പിക്കുന്നു അപ്പാ കർത്താവേ സ്തോത്രം കർത്താവേ അപ്പാ വിവിധ ഭാരങ്ങളോടെ കർത്താവേ രോഗങ്ങളോടെ കടന്നു വന്നവർ കർത്താവേ അപ്പാ രോഗസൗഖ്യം നേടി കർത്താവേ ഭാരങ്ങളിൽ നിന്നും വിടുതൽ നേടി കർത്താവേ ഒരു സമാധാനത്തോടെ കർത്താവേ മടങ്ങുവാൻ കർത്താവ് കൃപ നൽകണമേ അപ്പാ കർത്താവേ ഞങ്ങൾ കേട്ട വചനപ്രകാരം അപ്പാ അപ്പൻ്റെ വചനം പറയുന്നത് പോലെ മക്കളെ നിങ്ങളുടെ അമ്മയപ്പന്മാരെ അനുസരിക്കുക എന്ന് പറയുന്നത് പോലെ അപ്പാ
ഞങ്ങൾക്കർത്താവേ ഞങ്ങളുടെ അമ്മയപ്പന്മാരെ അനുസരിച്ച് ഞങ്ങൾ ദീർഘായുസ്സോടെ ജീവിക്കുവാൻ അങ്ങ് ഞങ്ങളെ കർത്താവേ കൃപയാൽ പൊതിയണമേ കർത്താവേ. വിശ്വാസത്തിൽ കർത്താവേ ഞങ്ങൾ കുറുതിയുള്ളവരായിരിക്കുവാൻ അങ്ങ് ഞങ്ങളെ സഹായിക്കണമേ അപ്പാ. പ്രത്യാശയോടെ കർത്താവേ വാഗ്ദത്തം ചെയ്തവൻ വിശ്വസ്തനെന്ന് കർത്താവേ ഞങ്ങൾ കാത്തിരിക്കുവാൻ അങ്ങ് ഞങ്ങളെ അനുഗ്രഹിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു അപ്പാ. കർത്താവേ ഞങ്ങളുടെ കുറ്റം കുറവുകളെ ഞങ്ങളോട് ക്ഷമിക്കണമേ കർത്താവേ. സർവ്വതും കർത്താവിൻ്റെ നാമത്തിൽ താഴ്ത്തി സമർപ്പിക്കുന്നു. കൃപയാൽ പ്രാർത്ഥന കേൾക്കണം സ്വർഗീയ നല്ല പിതാവേ. എൻ ആത്മാവേ കത്രി സ്തോത്രി. എൻ മുഴുവളമേ അവരുടെ പരിശുദ്ധ നാമത്തെ സ്തോത്രി. എൻ ആത്മാവേ കത്രി സ്തോത്രി. അവർ ചെയ്ത സകല ഉപഹാരങ്ങളെ മറവാതെ ആമേ. അനുഗ്രഹവാർത്തയോടെ ഇപ്പോ ഇന്നുമിന്നും സദാകാലങ്ങളിലും നമ്മ അനേവരോടും ദേശമെങ്കിലും നിൽക്കുന്ന പശുത്തവാനുകളോടും ദേവപിള്ളികളോടും വിശേഷമാക ഇന്ന നാളിലെ ആരാധന വരം മുടിയാമ തടയപ്പെട്ടിരിക്കുന്ന ബലവിനത്തോട് ഇവിടെ ദൈവമക്കളോടും ആണ്ടുവരെ ആഹാര കാര്യങ്ങളും ഒഴുങ്ക് ചെയ്ത ദൈവമക്കളോടും നിങ്ങളിൽ പങ്കെടുത്ത ആണ്ടുവരെ സ്തോത്രം എല്ലാ പിള്ളകളോടും ആണ്ടുവരെ വരികെ വരയിലും ഇന്റെയും എന്റെ സദാകാലം തങ്ങിയിരിപ്പതാകെ ആമേൻ. നമുക്ക് ജീവിത ആണ്ടു കല്ലിൽ ചൊല്ലാം അല്ലേലൂയ. Hallelujah, hallelujah. കർത്താവ് നമ്മെ ഒരുവരെയും ആശീർവദിപ്പാറാകട്ടെ.